இன்ஸ்பெக்டர் சாருக்கு இந்த பக்கமெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா போல இருக்கு. இயற்கை காட்சிகள் ரொம்ப அழகா இருக்கு கேரள கரையினாலே. ஆமா, நீங்க? என் பேரு தாராள தாண்டவ புள்ளை. ஓ, மிஸ் தாண்டவ புள்ளையா? தங்கராஜ் கூட? யாரு அந்த கெடுபடி தங்கராஜ்? பழைய இன்ஸ்பெக்டரா? ஆமா ஆமா, அவர் டிரான்ஸ்பர்ல வந்தப்போ உங்களை பத்தி சொன்னாரு. சொல்லிருப்பார் சொல்லிருப்பார், நல்ல மனுஷன். எதிர்பாராம உங்களை நான் சந்திச்சல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க தான் இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் போல் இருக்கு. ஐயோ, தங்கராஜ் அதையும் சொல்லிட்டாரா? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேங்க. இந்த பொதுஜனங்க பாருங்க, நீங்க தான் லாயக் அப்படின்னு என் தலையில கட்டி என்ன உட்கார வச்சுட்டாங்க. இதனால என் தொழிலே பாதிச்சு போச்சு. உங்களுக்கு என்ன தொழில்? இந்த ஊரே ஆத்தத்தாங்க நம்பி இருக்கு. மீன் பிடிக்கிறது ஏழைங்க தொழில், அத வியாபாரம் பண்றது என் தொழில். மொத்த குத்தகைக்கு நான் எடுத்துக்குவேன். அதோ பாருங்க. அந்த போட்டுகளா தெரியுது, அது அத்தனையும் நம்மது தான். இந்த போட்டும் தான். வசதி குறவே இல்லாம ராஜா வாட்டம். ராஜா? இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். யாரோ மார்த்தாண்ட ராஜசேகர சேதுபதின்னு தங்கராஜ் கூட சொன்னார். ஊருக்கு வர்றதுக்கு முன்னால தங்கராஜ் ஒரு பொதுஜன கணக்கே சொல்லி அனுப்பிச்சிருக்கா போல இருக்கு. பழைய ராஜாக்களோட அட்டகாசங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப புது ராஜாவை பாருங்க, பெரிய இடத்து புள்ளதான், ஆனா சின்ன புத்தி. ஒரு காலத்துல இந்த ஊரே அவங்களுக்கு சொந்தமா இருந்தது. அவங்க பரம்பரையே தலனுமுந்து ஆண்டாங்க. பையன் தலையெடுத்தான், இன்ஜினியருக்கு படிச்சா பிரயோஜனம் என்ன? குட்டியும் குட்டியும் தான் அவன் பொழப்பு. என்னடான்னு கேட்டோம்னா கத்தி எடுத்து குத்த வருவான். ஒரே ரவுடித்தனம். ஏதோ பெரிய ரிப்போர்ட்டை கொடுத்துட்ட பையன் பேர்ல எடுத்த உடனே ஆக்ஷன் எடுக்காம கொஞ்சம் முள்ள முள்ள எடுக்கும். தலைவரே தலைவரே, ராத்திரி பூரா மீன் பிடிச்ச கிளப்புல தூங்கிட்டீங்களா? உடம்பு கழிச்சாதாண்டா தூக்கம் வரும், மனசு கழிச்சா தூக்கம் வராது. சரக்கடு யாரோ ஒரு புதுமுகம் கரவரமா ஒதுங்குது, கூட நம்ம பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் இருக்கான். யாரோ புதுசா இன்ஸ்பெக்டர் வரதா சொன்னாங்க, அவரா இருக்கும். பசங்களா, மீனெல்லாம் கொண்டு போய் மரக்கேரட்ட போட்டு காசு வாங்கிட்டு வாங்க. எட்ரா எட்ரா. பாத்து பாத்து ஜாக்கிரத. குட் மார்னிங் சார். மார்னிங். என் பேரு தினகரன். என் பேரு குழந்தை வேலு. இந்த ஊர்ல என்ன குழந்தை குழந்தைன்னு கூப்பிடுவாங்க. ஆமா சார், இந்த குழந்தை குழந்தையிலிருந்தே நம்ம ஊர்ல போலீஸ் இன்ஸ்பெக்டரா வர வேண்டியவர். பாவம், ஒரு கேஸ் கூட சிக்கல. வகையா பெரிய கேஸா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், சிக்க மாட்டேங்குது. பேரு வீரபத்ரன். 74, 75, 410, 420 இதுகள் எல்லாம் ரொம்ப அனுபவப்பட்டவன். போலீஸ் உத்தியோகஸ்தனா வர வேண்டியவன். மக்களுக்காக இப்ப சேவை செய்யறான். அப்ப மாலை செலவை காசா கொடுத்துட்டுங்களா? வாட்? இருடா, மரியாதைக்கு தானே கொஞ்சம் போட்டுக்கங்க. நான் என்ன மீட்டிங்க வந்திருக்கேன். அப்ப நைனா நீயே போட்டுக்க. நைனா, ஐயா ஒரு நட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய். ஆமா, நேரா இப்ப போய் கேசா பிடிக்க போறாரு. நம்ம வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருந்துட்டு போங்க. மன்னிக்கணும், டைம் கிடைக்கும் போய் 800 நாள் வரேன். லக்கேஜ் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். நைனா, ஆள் ரொம்ப ஸ்டெடியானவன் போல் இருக்க. இப்ப ஸ்டெடி. நம்ம வீட்டுக்கு 4 தடவை வந்து போகட்டும், அப்புறம் எல்லாத்துக்கும் ரெடி. மாலைக்கு துட்டு கொடுக்கணும் கூட கூட்டுட்டு.
வழி. இந்த மருந்து மூணு வேளை சாப்பிட்டு நாளைக்கு வா. நீங்க வாங்கன்னு சொல்லாட்டாலும் நான் வந்துகிட்டேதான் இருப்பேன். ஏன்னா என்னவோ உங்க குடும்பத்துல எனக்கு அப்படி ஒரு பிடிப்பு. டவுனுக்கு போனா உங்க டிஸ்பென்சரிக்கு ஒரு மூட்டையே கட்டிட்டு வந்துட்டேன். குளுக்கோஸ், பஞ்சு, பேண்டேஜ், துணி. நீங்க ரொம்ப சிரமம் எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன சிரமங்க? நீங்க ஊர் சிரமத்தை எடுத்துக்கலையா? அத மாதிரி உங்க சிரமத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுக்கல் வாங்கல் இருக்கணுங்க. நான் பணத்தை சொல்லல, பரோபகாரம், பரோபகாரம். அது போட்டோம். நம்ம ராதாவுக்கு சில சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ராதா இல்லைங்களா? பள்ளிக்கூடத்து போயிருச்சேன். போட்டும் போட்டும். இத ராதா கிட்ட நான் கொடுத்தா சொல்லி கொடுத்துருங்க. பார்த்துமா மறந்துடாதீங்க, நான் வந்து போனதா ராதா கிட்ட மறக்காம சொல்லிடுங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிக்குளத்தோர். அவங்க பாடம் படிக்கிற நேரத்தில் கூப்பிடுறதுக்கு நீங்க யாரு? சுகா யாருங்கிறத நீ மறந்திருக்கலாம், ஆனா அந்த ஏழை குழந்தைங்க மறக்காது. இட்டார் பெரியோர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தியே, முதல்ல அந்த பாடத்தை நீ படிச்சுக்க. தீயாரே காண்பதும் தீதே, தீயார் சொல் கேட்பதும் தீதே நடத்தபடியா சொல்லிக் கொடுக்க போறேன். பசங்களுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி வரட்டும். நீங்க போக இங்க. தாதா, நீ யார சொல்றேங்கிறத தெரிஞ்சுதான் சொல்றேன். மனுஷத்தன்மையே மறந்து குடிய கதி இருக்கிற உங்களை தான் ஊரே வரைக்கு வச்சிருக்கேன். உங்களுக்கு இங்க என்ன வேலை? யாரு மனுஷத்தன்மையை மறந்தது? நான் ஏன் குடிக்க அடிமையாரே? நீயே யோசனை பண்ணி பாரு. எதையும் யோசிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இனிமே நீங்க இந்த பள்ளிக்கூடம் பக்கமே எட்டி பார்க்க வேண்டாம். மேதினியில் இட்டார் பெரியோர் கொஞ்சம் கூட இல்லாம. அவ்வளவு தாகமா உனக்கு? எனக்கு தாகம் நிறைய தான் இருக்கு, ஆனா நீதான் ரொம்ப கிராக்கி பண்ணி அது அது நேரம் நேரம் காலம்லாம் வர வேண்டாமா? வயசு பையனா இருந்தா ஓராசிக்கிட்டு போலாம்,
நீங்க கேட்டி சிரிக்கிற இவ சொல்றதுக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் புரியறதா? இவாளுக்கெல்லாம் இந்த ராஜா அப்பாவை கொடுக்கிற தைரியம். சும்மா சொல்லப்படாது, அவளுக்கெல்லாம் அந்த இது இடுப்பு அந்த நட எல்லாமே தனி அழகு. எனக்கும் இருக்கே இருக்க. நீயா? நானே தான் இருக்கா. மேலே 100 வருஷத்துக்கு உங்க கூடவே இருப்பேன். வலம்பா, நீ எப்ப வந்த? 30 வருஷத்துக்கு முன்னால மாயவரத்துல இருந்து வந்தேன். உம்ம கிட்ட மாட்டின் வாலாம்பான்னு நேக்கு பேரு வச்சாலும் வச்சா உம்ம மோரக்கட்டைக்கு வாலா ஆட்டமா சுத்தின் இருக்கேன். கையில சுவாமி பிரசாதத்தை வச்சுண்டு சிறுத்தைகளை பார்த்து என்ன சிரிப்பு? அவளை பார்த்து நான் ஏண்டி சிரிக்கிறேன்? உன்னை பார்த்து சிரிச்ச தோஷம் 30 வருஷமா அழுதுண்டே இருக்கேன். அவ யாரு, நான் யாரு? வெங்கடேச தீட்சிதராக்கும். அவளை பார்த்து நான் ஏண்டி சிரிக்கிறேன்? போருமே, பேருதான் ஐயர், உடம்பு பூரா பொய்யர். பாப்பா ராஜா கண்ணு, சரியா சொன்னேன். உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். சாராயம் குடிக்கிற வாய்க்கு சக்கரை அள்ளி போடு. குடிச்சா என்ன? உங்க மாதிரி இளசுகளை கண்டா ஈன்னு இழிக்கிற பழக்கம் ராஜாவுக்கு இல்ல. என்ன மாமி உமா அடிக்கிறதுக்குள்ள நான் இந்த இடத்துல இருந்தே போயிடுறேன். விலகு. என்ன இது? என்ன பார்த்து மூக்கு பிடிச்சிட்டு போறா? நான் என்ன நாடுறேனா? ஏண்டி சிரிக்கிறேன்? அவன் பக்கம் சாதகமாவே பேசிட்டு வர்றேன். நமக்கு பாதகமா வந்து சேர போறது, ஊரே அவனை எதிர்த்துண்டு நிக்கிறது. உனக்கு மட்டும் என்னடி ஸ்பெஷல் சப்போர்ட்? இத பாருங்க, நல்லவா நியாயமானவா எப்படி இருந்தாலும் எந்த ஜாதியில இருந்தாலும் இந்த வாலாம்பா வித்தியாசம் பார்க்க மாட்டா. சரி சரி, இவளை விடு. பிரசாதத்தை நான் தீட்டுப்படாம எடுத்துட்டு போனோம். அடிமணியே, நமஸ்தே ஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே. இந்த வாயால மந்திரத்தை சொல்லிட்டாலும் உடனே பகவான் பிரத்யட்சம் ஆயிடுவர். இது என்ன முதுவா இல்ல மொழி விட்ட பழகி தரையா? வீடு திறந்திருக்கு, அதான் நாய் வந்திருக்கு. சிந்தல பாரு, என்ன தோடா இது? இது நம்ம போடலாமா? அதுக்குதான் தங்கத்தோடு வாங்கிட்டு வந்திருக்கேன். பூரை வச்சு மரியாதையா கொடுக்கறேன். சட்டு கொடுத்து மாட்டிக்கோ. நீ மாட்டிக்கிறியா இல்ல மாட்டா? ஏமாந்தவ எவளாவது உங்ககிட்ட மாட்டிக்குவா, அவளுக்கு மாட்டி விடு. கதவு திறந்திருக்கு, போறியா? தாச்சிட்டா இருக்கலாங்கறியா? இப்ப நீ மரியாதை வெளியே போக போறே இல்லையா? என்ன மிரட்டுறையா? போகலன்னா என்ன செய்வேன்? உள்ள என்ன கட்டம் போட்டு ஊரை கூட்டுவியா? கூட்ட நல்ல உடம்போட வந்திருக்கிற, நாலு இடத்துல கிழிச்சுக்கிட்டு போயிடாது. உங்க அப்பன் தான் ஏற்கனவே நொண்டி, நீ நொண்டி ஆயிடாத. அவங்கள என்ன அவ்வளவு கேவலமா நினைக்கிறியா நீ? உன் காசை வச்சுக்கிட்டு அவங்க வயிற்றோட விளையாடு. வாழ்க்கையோட விளையாண்ட இனிமே இங்க வரக்கூடாது. அசல் விட மாட்டீங்களா? இந்த விஷயத்துல தலையிடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இதனால தான் நான் அந்த பக்கமே வரதில்லை. விஷத்தை குடிக்கிறீங்களேன்னு தான் சொல்றேன். இது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் உங்க மனசை புரிஞ்சுக்காம இந்த ஊரே உங்களை ஒதுக்குறாங்க. பெரிய ஊர் ஊரா? ஊர் இவனுக்கு ஒதுக்குறான்னு நான் சின்ன ஆயிடுவேன். ஊரா நாளைக்கு பண்டிகை தானே? இது எல்லாரும் கூடு, ஏழைப்பாடுங்கள்லாம் சந்தோஷமா பண்டிகை பண்ண. நீ சர்வ மங்கள மாங்கல்யே. எடி தோசி, ஆத்திர அம்மா கிளம்பி போட்டல? ரூதானே? ஆர்டரியா? அவளையும் ஆர்டரியா மாத்திர. சர்வார்த்த சாதகே. அம்மா, இன்னைக்கு ராத்திரி என்ன டிஃபனா? உப்புமா. அம்மா உப்புமா சுப்புமா? ஏன் ஒரு அடச்சட்டி பண்ணி கொடுத்தா அவன் தோப்பனார் சொத்து குறைஞ்சு போயிடுவோமா? சர்வார்த்த சாதகே.
அம்மா கூட பிறந்த தாய் மாமா மாதிரி என்ன கூப்பிட்டு இருக்கே? ஓய் ஓய் என்னங்க இது? கோயில் அபிஷேக தீர்த்தம் தான் கிடைக்கும், உன் தீர்த்தம் எல்லாம் கிடைக்காது. ஆமா, உமக்கு இங்க குருக்கள் வேலையா இல்ல குறைக்கிற வேலையா? ரொம்ப ஓவரா பேசுறீர். குடிகார பையன்லாம் கோயில் அடி எடுத்து வச்சா கோயில் எப்படி உருப்படும்? கோவில் உருப்படாமதான் இத்தனை வருஷமா இங்க உட்காந்து மூணு வேளை கொட்டிக்கிட்டு இருக்கிறீர. உன்னெல்லாம் கோவில்ல ஏன் திருவடி பட்டா போதும்னு சொல்லுவீர். இப்ப என்ன நம்ம அடி சரியில்லையா? போகாதே. என்ன போகாதே? போவேன். போயிடுவியாடா? போவேண்டா. என்ன டாவா? ஆமா டா. போடா. நல்லா அடிச்சுக்கோங்க, வாய கொடுத்துட்டு வாங்கி கட்டிண்டேளா. மாமி, உங்களுக்காக இந்த மாமாவை சும்மா விடுறேன். அது கிடக்கு ராஜா கண்ணு, நீ உள்ள போப்பா. வாய முடுங்கோ. கோவிலே நீங்களே இந்த ஊர் பெரிய மனுஷாலும் குத்தாய்க்கு எடுத்துக்கல. இவன் ஜாதி கட்டு போயிட்டு. ஜாதியா? சுவாமி என்ன ஜாதி? சாஸ்திரியா மதுரையாரா பிள்ளைவாளா? ஜாதியா ஜாதி? ராஜா கண்ணு, நீ உள்ள போப்பா. இவன் இந்த கோயில இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பக்தி வராது.
ராதா. இங்க வரதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இன்னைக்கு பண்டிகை நாள், உன்னை பார்த்துட்டு போறான்னு வந்தேன். பார்த்தது போதும், அதனால நான் பட்ட வேதனையும் போதும். வேதனை உனக்கு மட்டும்தானா ராதா? உங்களுக்கு என்ன வேதனை? அப்படியே ஏதாவது இருந்தாலும் அதை மறக்கிறதுக்கு பாட்டில் இருக்கு. நானு நான் இன்னைக்கு குடிக்கல ராதா, சத்தியமா குடிக்கல. நீங்க குடிச்ச என்ன குடிக்காட்டி எனக்கு என்ன? யாரு உங்களுக்காக வேதனைப்படுறாங்களோ, யாரு உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுங்க. என்கிட்ட தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போயிடுங்க.
கூட்டமா வந்து கும்மாளம் போடுறா? ஆடு மாடுகளை தின்னு ஆட்டமா காட்டுறே. ஆடு மாடு தின்றா? எதுக்காக ஆடு மாடு தின்றா? ஊர்ல இருக்க நிலத்தை எல்லாம் ரெண்டு மூணு பேர் எடுத்துக்கிட்டு மிராஸ்தார் ஜமீன்தார்னு கொட்டை அடிக்கிறாங்க. இவங்க அரிசிக்கு எங்க போவாங்க? குடுக்கிற கூலி பாதி வயசு கூட பத்தாது, அதனால தான் தனியா குடிக்கிறான். எதிர்த்தோடா பேசுறோய் ரொம்ப சூடா இருக்காரு, கவனிங்களா? நிறைய வச்சிருக்கல, அடையாளம் தெரியக்கூடாது உங்க வீட்டுல. இதுதான் என் தங்கச்சி ராதா. யோகேஷ் பிரசாத், நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஹலோ, காஃபி எடுத்துக்கங்க. ராதா கையால போட்ட காப்பின்னா அதுக்கு சக்கரையே வேண்டாம், அப்படி இருக்கும். அதோட இன்ஸ்பெக்டர் சார், ஏழு பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு பள்ளிக்கூட ஓபன் பண்ணி இருக்கு, ரொம்ப தயாரா குணம். அது மாத்திரம் இல்ல, அவங்க அண்ணனுக்கு உதவியா நர்ஸ், இன்ஜெக்ஷன் போடும், பிரசவம் பார்க்கும். அப்போ அரை டாக்டர் சொல்லுங்க. முழுசே இல்ல இல்ல, எங்க அண்ணன் தான் டாக்டர், நான் ஒரு சாதாரண கம்பவுண்டர் மாதிரி. இது என்ன காடி இது? அம்மன் சாமி, ஆஞ்சநேய சுவாமி வந்து நிக்கிறேன். இந்த கிட்டலுக்கெல்லாம் விழுங்கும். நான் நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்களை பார்த்து அங்க நீங்க இல்ல, இங்க இருக்கிறதா சொன்னா சரின்னு ஓடி வந்துட்டேன். என்னாச்சு? ஆச்சார அனுஷ்டானமான பிராமணன், வசக்குட்டி மாதிரி மனசு, பசு மாதிரி சாது, அப்படிப்பட்ட என்ன ராஜாவோம சகாக்களும் சேர்ந்து நன்ன சாராயத்தை சாதிச்சுட்டு என்ன இந்த பண்ணிட்டாளுடா? குடிகார கோயில் வரைக்கும் வந்துட்டாளா? வந்துட்டானே. குடிச்சவா கோயிலுக்குள்ள வரப்படாது, குளிக்காதவ வரப்படாதுன்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், தள்ளி பார்த்தேன், போடா வாடாத தகாத வார்த்தை எல்லாம் பேசி என்னை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டானே. நைனா கோயிலான பேசிட்டு போல, தவிர ராஜா அனுபவா உட்கார்ந்துருக்காரு, இவர்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லப்படாதோ? இது பாருங்க, பண்டிகை நாள், பழக்க தோஷத்துல கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டு விளையாடி இருக்கலாம். மன்னிக்கிறதுதான் பெரியவங்களுக்கு அழகு, விஷயத்தை வளர்த்தாதீங்க. ராஜா வேணும்னு யார் மனத்தையும் புண்படுத்துறது இல்ல. அன்னாடும் இப்படியே நடக்கிறது. அவன் போட்டு கத்த, நான் போடாம கத்த, என் கொரோனா கிழிஞ்சு அம்மனுக்கு சைலண்டா மந்திர சொல்ல முடியுமா? சரி சரி, நீங்க போக, நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா சொல்லிவிட. அரே ராம் 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 அரே ராம். வாங்க பிரசிடண்ட் ஐயா. வணக்கம். வணக்கம். என்ன கூட மூக்கு இருக்குது, என்னப்பா அது? கொக்கு மாதிரி தலைய கூடைக்குள்ள விடாத, போகும்போது பிசிறு போடுறேன். அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் இந்த காதல போடாதீங்க. காதலியா போடுறேன்னு சொன்னாரு, கையில போடுவாரு. குழந்தை தகப்பனார் இருக்காரா? இதோ இருக்கேன்டா. நீங்க நைனா, இது குழந்தை, இதோட தகப்பனார் இன்ஸ்பெக்டர், அவர் இருக்காரான்னு கேட்டேன். அதிகாரிகளை பேசும்போது மரியாதையா பேசணும். அவங்க லட்டி இருக்க உன் வாய விட நீளம். நான் பார்த்ததே இல்லை நைனா. சந்தர்ப்பம் வரும்போது காட்டுவாங்க பாரு. சரி. குழந்தை இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இருக்காங்க ஐயா, போய் பாருங்க. கொண்டா கொண்டா வாங்க பிள்ளை, வாங்க. கொண்டாந்து சித்தாம சிதாராம இறக்கி. என்ன இதெல்லாம்? நெத்திலி கருவாடு, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ற விசேஷ சரக்கு. அத சோத்துக்கும் கடிச்சுக்கலாம், இல்லனா எங்க நைனா மாதிரி இதுக்கும் கடிச்சுக்கலாம். இல்ல நைனா, தவளை தவாயால கெடும். கோயில இருக்க அது பிரியாணி இருந்துங்க, துபாயில இருந்து இம்போர்ட் பண்ணுது. நம்ம மாதிரி பெரிய மனுஷாலும் சாப்பிடுறது, அதுக்காக தான் கொண்டாடுறேன். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. வேற ஏதாவது கொண்டாட்டுக்கலாம். சர்க்கார் எனக்கு வேண்டிய சம்பளம் கொடுக்கறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எடுத்துட்டு போங்க. நைனா, அவர் தப்பா நினைச்சுட்டு பேசுறாரு சார், எங்களை அப்படி தப்பா நினைக்காதீங்க. உங்களை மாதிரி பெரிய மனுஷா இந்த ஊருக்கு வந்தா எங்க நைனா மனமாட கொடுப்பாரு. இப்படிதான் அது மிஸ்டேக். எடுத்துக்கிட்டு போக பையனும் இல்லை. போய் அனுப்புங்க. சர்க்கார் கணக்கெல்லாம் சரி பண்ணிடுற, ஆனா இந்த சர்க்கார் அதிகாரியத்தான் சரி பண்ண முடியல. அது யார் நைனா? அதுதான் புதுசா வந்திருக்காரு இன்ஸ்பெக்டர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவன் ஒரு புத்த. போனேனா உனக்கு பிளானே தெரியல.
நீ காஞ்சி போன மீனை கொண்டு போய் காட்டினா வேற எதை காட்டணும்ன்ற? நல்லா ஒரு புள்ளி மான் அவர் கண் முன்னாடி காட்டினா அதுக்கு உப்பு கட்ட போடவா? ஐயோ மான் என்ன மான் இல்லைன்னா மான் மாதிரி அட சொல்லாத மான் மாதிரி ஒரு பொண்ணாச்சு இருந்து அவர்கிட்ட தள்ளி விட்டான். என்ன போட்டுக்காரன் ரஷாக்கு போய் கணக்குல பத்தியே காணோம். பாவம் அவனுக்கு வருமானம் இல்ல, மகளுக்கு தீராத வியாதி, கஷ்டம்னு சொன்ன முதலாளி. அவனுக்கு அப்படி கஷ்டம், எனக்கு அவன் கணக்கை எழுதி எழுதி என் கைக்கு கஷ்டம். நைனா நைனா அந்த ரஷாக்கு பாய் ஓட்ட புடிக்கிட்டான். தலைவரே உழைச்சு உழைச்சு நம்ம படகு ஓடா தேஞ்சு போச்சு. தலைவரே தலைவரே ஏப்பல பாத்தீங்களா, 48 மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டி 2000 ரூபாய் பரிசு வாங்கிருக்கான் ஒருத்தன். அதையே 72 மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டணும்னு 3000 ரூபாய் பரிசு தருவானா தலைவரே? ஆமா தலைவரே, நீங்க நம்ம ஊர் மைதானத்துல ஒரு 72 மணி நேரம். ஆமா தலைவரே, படகுக்கு எனாமல் போயிட்டே வரலாம். அந்த பாட்டா கூட எங்கிட்ட இருக்குது வளர்த்துறேன். அஸ்ஸலாம் அலைக்கும் ராசாக் பாய். பாபா பாபா உடம்பு எப்படி இருக்கு? அப்படியே தானே இருக்கு, என்ன வியாதினே தெரியல. டாக்டர் இப்ப கூட வயித்துல கட்டி இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு. இத பாத்தீங்களா, சீட்ல இந்த வாட்டியும் எழுதி கொடுத்திருக்காரு. இந்த மருந்தெல்லாம் பணம் கொடுங்க. சரி நான் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், என் படவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குவீங்களா? நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சார் அதோ பாட்டுல மூழ்கிட்டு இருக்கானே அவன் தான் சார் ராஜா. ஓ இதான் புது இன்ஸ்பெக்டரா? ஹலோ இன்ஸ்பெக்டர், நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் உங்களை பார்க்கல, நான் எதுக்காக பார்க்கணும்? உங்ககிட்ட ஏதாவது வேலையாகணும்னு நினைக்கிற பெரிய மனுஷன் தான் பார்க்கணும். ஐ எம் எ சிம்பிள் மேன், செல்ஃபிஷ். நீங்க மட்டும் சிகரெட் குடிச்சா தேங்க்யூ. ஓசியில கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்லிட மாட்டேன். மேஜர் அட் நீங்க எனக்கு ஒண்ணு கொடுத்தா பதிலுக்கு நான் ஒண்ணு கொடுக்கணும். அதான் ஜென்டில்மேன் கணக்கு. சாப்பிடு வேண்டாமா, ஜஸ்ட் ஒரு மடக்கு தான், பட் கலப்படமே இல்லை. மேட் இன் இந்தியா. குடிக்கிறது இல்ல, குடிக்கிறது இல்ல. அப்ப உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை இன்ஸ்பெக்டர். பிரச்சனை மண்டைய துளைக்கும் போதுதான் மனசு பாட்டிலேயே தேடுது. உனக்கு என்ன வேலை? தண்ணியை நம்பிதான் என் லைஃபே இருக்கு. ஐ மீன் இந்த தண்ணிய சொல்றேன், ஒரு ஓட்ட படகு என் வாழ்க்கை மாதிரி. அதுல போய் மீன் பிடிப்பேன், நான் கொஞ்சம் எடுத்துக்குவேன், எல்லாருக்கும் கொடுத்துருவேன். நான் தண்ணிய போட்டுக்கிட்டு தள்ளாடுறேன், என் படகு தண்ணியில தள்ளாடுது. ஐதரவி கொடுத்த போட்டு போறதுக்கு ரொம்ப. சரி நீ போய் உன் வேலையை பாரு, குடி உன் குடலை அரைச்சிடும். ஜாக்கிரத, குடல் அது குடல் இருந்தாதானே அரிக்கிறது. குடல் நல்ல குந்தாயம் இல்லையே, குடல் குடல் அரிச்சிடும். இது பாய் போட்டு தானே? இது பாய் போட்டுல மர போட்டு. நல்லா பேசிடுவியா? நான் அதை கேக்கலையா? இது ரசாக் பாய் போட்டு தானே? ஆமா. ஏன் அவ்வளவுதான் எனக்கு வேணும்? எங்கிட்ட போட்ட பாத்து சொட்டு பேருக்கு அளவுக்காக. ஆனா அறிவு கிட்ட உன்ன பாத்துக்கிட்டு இருந்தானே சொன்னா, நீ பாரு நான் ஊத்துக்கிட்டு இருக்கேன். என்ன தலைவர யார கேட்டா போட்ட அவுக்க? எவன கேக்கணும்? ஒப்பனை
அவனைதான் கேட்டா அவரு தான் சொன்னாரு, போட்டாவுக்கு சொன்னாரு. நீ என்ன கேக்குறது? வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத வக்கத்த போயிருக்க போட்டி எனக்கு அதான் அவுக்குறேன். முதலாளி முதலாளி உடக அவுக்காதீங்க. இத பாருங்க, இப்படியாவது நான் உழைச்சு உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன். எப்படா கொடுப்ப? வயிற்று பசியவே உன்னால அடைக்க முடியல. என் கடனை எப்படா அடைக்க போறேன்? முதலாளி, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அவ குணமா எழுந்துட்டானா எனக்கு கொஞ்சம் தெம்பு வரும். அந்த தெம்புல ராத்திரி பகல் பார்க்காம உடைச்சு எப்படியாவது உங்க கடனை திருப்பி அடைச்சாங்க. கசாக்கே, உன் பொண்ணு விஷயம் ஆண்டவனே பார்த்து கைவிட்ட கேஸ். நீ எதுக்கு அவஸ்தப்படுற? பேசாமல் பெரிய மனுஷன் மோனுக்கு நல்லா செண்டு பூசி அனுப்புங்களா. ராஜா பையன் பண்ண வேலைய இந்த ரஜாக் பாய் கொடுக்க வேண்டிய கடன் நான் கேட்க போன இந்த ராஜா பையன் இப்படியாமா சேத்துல போறது? நிதானத்தோட இருந்தாதானே அவங்களுக்கு நியாயம் தெரியும். இருங்க, நான் கழுவிட்டு கவனிக்கிறேன் உங்களை. பிறந்ததுல இருந்து நீ கூட என் மேல கை வச்சது இல்லதா? பொறுக்கி பசங்கள் சேர்த்துக்கிட்டு சேர்த்துல போட்டு பிறந்தாரு. உடம்பெல்லாம் ஒரே வழி, எல்லாம் உள்கா என்னா. ஏண்டா கழுவிட்டு வந்த? எவிடன்ஸ் இல்லாத கேட்டு. அவன் அடிச்சாங்கிறதுக்கு உடம்புல ஒரு தடையும் இல்லை. நீ தான் சொல்ற அவன் அடிச்சான். நீயா விழுந்துட்டேன் அவன் சொன்னான்னா? நான் வலையில துடிச்சுட்டு இருக்கேன், நீ வழக்காடிக்கிட்டு இருக்கேனா? இது ஒரு நல்ல சான்ஸ். அவனை போலீஸ்ல சொல்லி எப்படியாவது உள்ள தள்ளிடுனேனா? தள்ளுறேன் தள்ளுறேன். நயனாவுக்கு மரியாதை பண்ணு. கும்பிடுறேன் கும்பிடுறேனேனோ? உனிஞ்சு கும்பிடுறா முண்டம். சரி கும்பிடுறேன். மண்டைய பொழைச்சிட்டேனா? இதுதான் சாட்சி. நான் அடிக்கல, அவன் தான் அடிச்சான். இதே மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லு. அவரும் அடிப்பாரா நைனா? அங்க போய் பாப்போம். அப்ப நீ முன்ன போ நைனா. மகனை மண்டையை உடைச்சதுக்காக பேசல, மக்களுக்காக பேசுறேன். இந்த பிரசிடென்ட் மகனே அந்த ரவுடிப்பை அடிச்சானா பொதுமக்கள் கதி என்ன ஆகும்? பேரு ராஜான்னா அது ஊருக்கே ராஜாவா? அப்ப நாங்கெல்லாம் ஊம பிரஜைங்களா? சட்டம் இதுக்கு என்ன செய்ய போகுது? அதுதான் கேள்வி சார். ராஜாவை எப்படி செய்தான்? ஊமக்காய் என்ன பேசாதுங்க. இது பாருங்க, ஒரிஜினல் காயும் எதிர்பாராம அடிச்சோம். அயோக்கியர் பையன், குனிய சொல்லி அடிச்சோம். குடிகார பையன். ஏன் நடந்தது? எப்படி எப்படின்னா எப்படி சார் சொல்ல சொல்றீங்க? இந்த சம்பவத்தை அந்த டீச்சர் அம்மா ராதா கூட பார்த்தாங்க. ராதா சாட்சி சொல்லுவாங்களா? வா குடிக்கணும். தினகரம் சார், இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி ராஜாவை கூட்டிப்பாங்க. எல்லா பயங்களை ஏறிச்சு அட்டன்ஷன் இல்லைங்கடா. ஏசையா வந்திருக்கேன். என்ன சார் சமாச்சாரம்? இப்ப நான் டியூட்டியில வந்திருக்கேன்டா. எல்லா பயங்களும் இன்ஸ்பெக்டர்ல தள்ளிட்டு வர சொன்னாருடா. உங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வர்றேன்.
மரியாதையா வாங்கடா கழுதைக்கு பிறந்த பசங்களா. என்னடா சொல்ல புறாவே? சரி கழுதைக்கு பிறந்த பசங்களா சொல்ல. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாருன்னு அவன் என்ன கொம்பான்னு கேப்பா. பெரிய கொம்பான்னு கேட்டிருப்பானே. அதுவும் கேப்பா. என்னடா சொன்னேன்னு ஏந்திரிச்ச. சேத்துல தள்ளி விட்டு தலகால் தெரியாம பொருட்டுட்டான். என்ன அவமானப்படுத்தினா பரவாயில்ல சார். என் போலீஸ் டிரெஸ் நான்சென்ஸ். அவ்வளவு திமுற அவனுக்கு. திலகன் போய் ராஜா ஆஃப் பண்ணி கொண்டு வாங்க. உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேணாம் இன்ஸ்பெக்டர். நானே வந்துட்டேன். யூ ஏஷ் மாத்தாண்ட ராஜசேகர சேதுபதி. இது போலீஸ் ஸ்டேஷன். உன் கூட இன்ஸ்பெக்டர் கவர்னர் ஆபீசருக்கு மட்டுமில்ல பிரஜைக்கு உண்டு. உன் அடிச்சு இழுத்துக்கிட்டு வர சொல்றான்னு ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் என்கிட்ட வந்து சொல்றான். அது மட்டுமில்ல கழுதைக்கு பிறந்தவன் நிதானமா ஏன் சைடிங் கேப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்களும் நிதானத்துல இல்ல இன்ஸ்பெக்டர். பொசிஷனே கிண்டல் பண்றா இன்ஸ்பெக்டர். பல்ல உடைச்சு விடுவேன். நான் பேசும்போது நீ என்னடா ஜாகிர. சாரி இன்ஸ்பெக்டர். இந்த கோணப்பைய யார் தெரியுமா? என் ஜமீன்ல சாதாரண கணக்கு பிள்ளை. என்னை கண்டா இடுப்புல வேட்டி கட்டிக்கிட்டு நிப்பா. பழைய மரியாதையில நிக்காதல அவகார. சின்ன ஜாகிரா இன்ஸ்பெக்டர். ஏமாந்தவனை கீழே தள்ளிட்டு அவன் பெரிய மனுஷன் ஆயிட்டான். இப்ப இவரு இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். மேல பிறந்தால் அது எச்சியலை தான். கோபுரம் கீழே விழுந்தால் அது கோபுரம் தான். அதனால ஊர்ல ரவுடித்தனம் பண்ணுவேன். போலீஸையும் சிவிலிசையும் போட்டு உதைப்பேன். நானா உதைச்சனா இல்ல உதைக்கிற அளவுக்கு இவங்க நடந்துகிட்டான்னு நீங்க கேளுங்க. அவர் போட்டை தூக்கிட்டு போறா பாத்துட்டு சும்மா இருப்பேன். சட்டத்தை நீயே கையில எடுத்துக்குவேன். தண்டனை நீயே கொடுத்துருவேன் இல்லையா? இவன்களுக்கு பயந்துகிட்டு சட்டம் தூங்கும் போது நான் முடிச்சிருந்தா என்ன தப்பு? சட்டம் தூங்குதுன்னு எவன் சொன்னா? இந்த ரக்க பக்கத்தை உட்கார வச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதுல இருந்த சட்டம் தூங்குதுன்னு தெரியல. என்ன அதுக்கப்புறம் போறேன். உங்ககிட்ட நியாயம் இல்லை. இது அவனுக்கு சாதாரண அடி. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். மிஸ்டர் தாகம் நைனா. இன்ஸ்பெக்டர்
என்ன மிருகத்தனம்? கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம எடுத்திருக்காங்க. இந்த ஊர்ல உள்ளவர்களுக்கு கொஞ்சமாவது நியாயம் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் டாக்டர் இவங்களை விட்டு விலகி இருக்கேன்? யார் என்ன சொன்னாலும் என்ன பொறுத்த மட்டும் நீங்க உத்தமமானவர் தான். தேங்க்யூ. என்ன இருந்தாலும் உங்களை இப்படி நடிச்சது எனக்கு சரியா படல. நேக்கும் தான் படல. அடுத்துட்டாளே அடிக்கிட்டு இருந்தாச்ச, அது கூட எனக்கு வலிக்கல. ஆனா சில நேரத்துல சில பேர் பேசுறாங்களே, அந்த வலியை தான் என்னால தாங்க முடியல. புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டராவது கொஞ்சம் இறக்கம் உள்ளவரா இருப்பார் நினைச்சேன். அவருக்கும் இறக்கம் இல்லைன்னு அவசரப்பட்டு முடிவு கட்டிடாதீங்க. விஷயத்தை முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. என்ன விஷயம் தெரியணும்? இப்படி ரத்த வரும்படி அடிச்சது நியாயம்தான் ஒத்துக்கிறதா? நடந்துகிட்ட முறை நியாயமா இருந்தா தானே பதில் நியாயமா இருக்கும். வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி நடந்தா தட்டி கொடுப்பாங்களா? அவங்க மனசுலதான் மிருகம் பூந்துகிட்டு இருக்கு. நியாய அநியாயத்தை நான் பள்ளிக்கூடத்துல படிக்க வேண்டியது எனக்கே தெரியும். புண்ணுக்கு மருந்து போடலன்னா என் புண்ணு என்னைக்குமே ஆறாது டாக்டர். என்ன மாதிரி எத்தனையோ மிருகங்கள் அடிபட்டு தெருவில் சுத்துது, அதெல்லாம் டாக்டர் தேடிக்கிட்ட வருது. வாங்கம்மா. ராதா, ஈவு இறக்கம் தயவு தாட்சண்யம் அத்தனையும் சேர்ந்ததுதான் பஞ்சன்மம். ஒரு பொண் தலை குனிஞ்சு நிக்கிறான்னு சொன்னா அவ பொறுமையில பூமாதேவிக்கு சமம்னு அர்த்தம். இப்ப நான் சொல்றது நோக்கு புரியாது, என்னைக்காவது புரிஞ்சுப்பேன். ராதா, நீ செஞ்சது தப்புமா? காயத்தினுடைய ஆழம் என்னன்னு கவனிக்காம ராஜாவை மறுபடியும் காயப்படுத்தல எப்படின்னா? ஏற்கனவே அடிப்பட்ட என்னோட காயத்தை யாரும் கவனிக்காதீங்க. என் பேச்சை எல்லாரும் குத்த சொல்லுங்க. நான் பட வேதனைக்கு அர்த்தமே இல்லையா? வாசம் காட்டுற நீங்க மாத்திரம் என் கூட இல்லாம இருந்த நான் என்னைக்கோ என்னைக்கோ செத்திருப்பேன். ஹலோ டாக்டர், எங்க உங்களை பார்க்கத்தான். என்னையா, என்ன சமாச்சாரம்? உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்டா? என்ன பத்தியா? வாட்ஸ் இட்? மிஸ்டர் பிரசாத், சட்டத்துக்கு ஒரு வரம்பு இருக்கிற மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்கும் ஒரு வரம்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ராஜா முதுகுத்தோல் உரிய அளவுக்கு நீங்க அவருக்கு தண்டனை கொடுத்துக்க கூடாது மிருகத்தனமா. சாரி டாக்டர், சட்டத்தை கையில் எடுத்தவருக்கு இந்த தண்டனை தேவைதான். நோ நோ, உங்ககிட்ட யாரும் தவறா சொல்லியிருக்காங்க. ராஜா மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. இந்த ஊர்ல மனுஷன் சொல்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான் இருக்காங்க, அதுல ராஜா ஒருத்தர். டாக்டர், உங்க சர்டிபிகேட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன். அப்போ அந்த பிரசிடென்ட் தாண்டவம் பண்ண சொன்னதெல்லாம் பொய்யா? நிச்சயமா. தனக்கு சமமான எதிரி ஏழையா இருந்தா கூட அவரை நசுக்க பாக்குறதா சில பெரிய மனுஷங்க வேலை. இன்ஸ்பெக்டர் சார், இன்னைக்கு அந்த பிரசிடன்ட் அனுபவிக்கிற சொத்து அத்தனையும் ராஜாவுக்கு தான் சொந்தம் தான், நீங்க நம்ப மாட்டீங்க. எஸ் கைகட்டி நின்று கை கட்டினதெல்லாம் கொள்ளை அடிச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ராஜாவை நடுத்தரவு கொண்டு வந்தாங்க. பணம் போனா என்ன, குணத்தால வாழலாம் நினைச்சாரு. அவர் பேர்ல ஆகாத குற்றச்சாட்டெல்லாம் சாட்டி இந்த ஊருக்கே அயோக்கியராக்கிட்டாங்க. அவருடைய அவர் நல்லா புரிஞ்ச என் தங்கச்சி ராதாவே அவர் வெறுக்கும்படி செய்தாங்கன்னா? உங்க சிஸ்டருக்கு ராஜாவே ரொம்ப தெரியும் சொல்றது சாதாரண வார்த்தை. ஒரு காலத்துல ராதா இல்லாம ராஜா இல்ல, ராஜா இல்லாம ராதா இல்ல. அந்த ராதா இன்னைக்கு ராஜா வேண்டாம் சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னா ராஜாவை அடிச்சதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்காக நிச்சயம் நான் ஏதாவது பிராயச்சித்தம் பண்றேன். முனியப்பா, இந்த ஊருக்கு வர பெரிய மனுஷனுக்கெல்லாம் நான் மாலை போட்டுதான் வழக்கம். அவன் பூரா பி கிளாஸ் பெரிய மனுஷன், நீ ஏ கிளாஸ் பெரிய மனுஷன். உனக்கு இந்த பொண்ணாட போச்சே. என்ன வந்து ஆறு மாசமா இந்த பக்கமே காணா? தலை காட்ட முடியல முதலாளி. அந்த மூணாறு கொள்ள விஷயமா போலீஸ் தேடுது. அது இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? முனியப்பா, சென்னா குண்டி எல்லாம் சொராபீனா மாறி நயனாவை கொத்து அதே நோவுதான். உடம்பு பாரு, ஒண்ணுக்கு பாதியா போச்சு. அது யாரவன் முனியப்பா? வெறும் பயலா போனவே இப்ப வீரனா வந்து நிக்கிறான் அந்த ராஜசேகர சேதுபதி. மண்ணுல போறதா மறுபடியும் முளைக்குது.
வேரோட தூக்கிடுவோம் முதலாளி. இப்படி ஆதரவு சொல்ல ஆள் இல்லாமத்தான் நான் ரொம்ப வீக்கா போயிட்டேன். என்ன முதலாளி, நம்ம ஆட்சியில தனியா ஒரு பொண்ணு தைரியமா நடமாடுது? இதைத்தான் நானும் நைனாகிட்ட சொன்னேன். அவருதான் நடமாட விட்டுருக்கார். கிட்டக்க போனா கொட்டுது. நைனா, தகப்ப விஷயத்துல எந்த அளவு தலையிடலாம்னு உறமுறை இருக்கு. ஒடுது சென்னைனாப்பா, பொண்ணு ஒரு மாதிரி, எவன் கைக்கும் போறதுக்கு முன்னால நம்ம கைக்கு வந்த ஆகணும். எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, உங்க கைக்கு வந்த மாதிரிதான் செதஞ்சு போகாம முழுசா வரணும். புரியுதா? புரியுது முதலாளி. என்ன மீனு? கேட்டி மீன். என்ன வேலை? என்ன விலையா இருந்தா என்ன குடிச்சிருந்தா வாய்க்க பலே. உன் முகம் கோபத்துல பல மாதிரி சுமந்து போயிடுச்சு. அடுத்த கிளி குத்துறதுக்கு முன்னால இந்த முனியப்பன் குத்திடலாம்னு பாக்குறேன். வரகட்டு பொம்பளைகளை தொடர்ந்து நானும் விரதோட ராஸ்கல். Thank you.
சத்னா புட்டு போடா பாவம். என்னடா கேக்கலட்ட? நான் ஓட மாட்டேன். எழுப்பி அவன 1199. டேய், சூப்பிரடா அவனே. டேய், புடா அவனே. இந்த ஆளு தான் பெரிய ரவுடினை கை பிடிச்சு வச்சான். இங்க இருக்கிற யாருமே எனக்கு தணிக்க வரல சார். ராஜாதான் இவனுக்கு சரியான பதில். வணக்கம் சார். உட்கார். கருப்பையா? கருப்பையாவா இல்ல முனியப்பனா? மூணார் கொள்ள கேஸ்ல தப்பு ஒண்ணு கேடுல நீ. கவர்னர் ஒரு சேஷன் கூட்டு வாங்க. எஸ் சார். பனித்துளி தாமரையில ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த அருவியோட தண்ணி உன் உடம்பெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பாக்கும்போது காலம் பூரா இங்கேயே இருக்கலாம்னு தோணுது. ரொம்ப பாக்காதீங்க, கண்ணு பட்டு போகும். கண்ணு பட்டு எங்க போயிட போகுது? இங்கதான் எங்கேயாவது ஒட்டிட்டு இருக்கும். நேரம் நான் பிடிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? பிடிக்கிறீங்களா இல்லையான்னு பாக்கிறதுக்கு தான். டெஸ்டா? சரக்கு அது இங்க எது? எனக்கு தெரியாம ஒழிச்சு வச்சிருப்ப. ஏடு கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னா நான் சாப்பிட முடியாது. எவ்வளவு சொன்னாலும் அதை விட மாட்டீங்களா? அது என்ன விட மாட்டேங்குது? ஏடு ரசாக் பாய், எங்க இவ்வளவு தூரம்? என்னால ஏதாவது ஆகணுமா? அந்த ஆண்டவராலேயே முடியல, மனுஷனால என்ன முடிய போகுது? என்ன சொல்கிற பாய்? குழந்தைக்கு பேர் வைக்கும் போது பெரியவங்கெல்லாம் அல்லாவோட கருணையினால நல்லா இருப்பேன்னுதான் வாழ்த்துறாங்க. ஆனா வியாதியை பத்தி அந்த ஆண்டவருக்கும் தெரியல, பெரியவங்களுக்கும் தெரியல. பாய், என் மகள் ஹரினாவுக்கு புத்துணும் அடி ஆரம்பத்திலேயே கவனிக்கலாம். உயிருக்கு ஆபத்துன்னு எல்லாரும் சொல்றாங்க. எவ்வளவு நாள் பூராவும் நான் உழைச்சாலும் 1000 2000 நான் எங்க போவேன்? ஏழைங்க குரல் ஆண்டவனுக்கு கேட்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு முன்னால ரொம்ப ஏழைங்க நிக்கிறாங்க போல் இருக்கு, அதனாலதான் என் குரல் ஆண்டவருக்கு கேட்கல. கவலைப்படாதீங்க, நாளைக்கு என் படகை வச்சு உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். உங்ககிட்ட இருக்கிறது அந்த ஒரு படகு தான், அதை வச்சு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க? என் துக்கத்தை எல்லாம் சொல்லி அழுதுட்டு போலான்னு தான் வந்தேன். பாய், குழந்தை உயிரோட விளையாடாதீங்க. இந்த ஊர்ல யார்கிட்ட பணம் கேட்பீங்க? எவன் உங்களுக்கு கொடுப்பான்? எவன் கொடுப்பான்? அல்லாதா Thank you.
பெண்கள் தெய்வங்களே தெய்வங்களே மனமாற வாழ்த்துங்களே வளமாக என் செல்வம் வாழ மருந்தாக இல்லுங்களே வருகை எங்கள் தெய்வங்களே தெய்வங்களே மனமாற வாழ்த்துங்களே வளமாக என் செல்வம் வாழ மருந்தாக இல்லுங்களே வருக எங்கள் தெய்வங்களே தெய்வங்களே மனமாற வாழ்த்துங்களே வளமாக என் செல்வம் வாழ மருந்தாக நில்லுங்களே வருக எங்கள் தெய்வங்களே தெய்வங்களே மனமாற வாழ்த்துங்களே Thank you.
ಗಣಾಧಿಪ ನಮಸ್ತೆಸ್ತು ಉಮಾಪುತ್ರ ಗಜಾನನ ಶಕ್ತಿ ದೇಹಿ ಬಲಂ ದೇಹಿ ವಿಜಯಂ ದೇಹಿ ವಿನಾಯಕ ಭಗವಾನೇ ಅಂದ ಕೊಳದೆ ನೀದಾಪ ಕಾಪಾತನು ಮಾರಿ ಮಾಗಾಳಿ ಒಪ್ಪಾತ ಕರುಮಾರಿ ಮನಸ್ಸು ವೆಚ್ಚ ಎಂಗ ರಾಜಾವ ಕಾಪಾತಮ್ಮ பிதாவுடையும் சுதனுடையும் மிஸ்பிரீத் சாந்தினுடையும் நாமத்தினாலே ஆமன் எங்களுக்காக முழுமுடி அணிந்தவரே அவரை காப்பாத்து ஆமன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد ரசக் பாய் எல்லாரும் சேர்ந்து ராஜாவை கூடாதீங்க உங்களுக்காக எவ்வளவோ தியாகம் செய்த அவரை உயிர் தியாகம் செய்ய வச்சிடாதீங்க நான் சொல்றத கேளுங்க எப்படியாவது ராஜாவை நிறுத்த சொல்லுங்க அவரை நிறுத்த சொல்லுங்க வேண்டாம் ஐயா நான் செத்தாலும் பரவாயில்ல ஆனா நீங்க சாக கூடாது ஐயா நீங்க எல்லாருக்கும் தேவை ஐயா நிறுத்துங்க ஐயா ஐயா வருக எங்கள் தெய்வங்களே ஜெயிச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த அங்க பரிசு தொகை 3000 ரஜாக் பாய் இந்த குழந்தைய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செய்ய ராஜா பாய் நீ ராஜாவே இருப்ப
ஏழுறிஞ்சா உங்களை மாதிரி உள்ளவங்களுடைய அன்பெல்லாம் சேர்ந்தா எனக்கு ஆயுசு பலம்தான். கொடி கொடியா சம்பாதிச்சு கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட கோடி ஏழைகளுடைய மனசுல நின்னா அதனுடைய ஆனந்தமே தனிதான். முத்தமா குழந்தைக்கு மோர் கொடு. நீட்டி படுத்துட்ட ஐயருக்கும் நாலு பேர்தான், அடுத்த வாழ்க்கும் நாலு பேர்தான், அவளுக்கு மட்டும் என்ன நேக்கும் ஒரட்டம்ல மோர் உண்டா? போ, எனக்கும் தாகமாயிருக்கு. உங்க தாகத்துக்கு எங்க வீட்டு பானையில மோர் இல்ல. என்ன திடீர் விஜயம்? இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை கையோட கூட்ட சொன்னாரு. பாரோ உங்க இன்ஸ்பெக்டர் சொல்லும், இந்த தரம் ராஜா அடிக்க வார எடுத்தா நாங்க அத்தனை பொம்மநாட்டிகளை சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால வாருக்கு நிப்போம். நீங்க வாருக்கு நில்லுங்க, ஆனா மறுபடியும் என்ன சேர்ல தள்ளி விட்டுறாதீங்க. போலாமா சார்? என்னங்க சாப்பிடாம போறீங்க? இன்ஸ்பெக்டர் போடு வர, அங்க போய் சாப்பிடுறோம். என்னடி இது? உங்க ஆர்டர்படி நான் வந்துட்டேன். நான் தயார். கோ அஹெட். காயத்துக்கு மருந்து போட்டுக்கலையா ராஜா? ராஜா நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமா நீ என்ன திருப்பி அடிச்சிரு, அதுதான் எனக்கு பாவம் வந்துட்டு. ப்ளீஸ் ராஜா, என்னடி கைதான் அணைக்கணும்னு பெத்த அப்பனுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க, ஆனா போலீஸ் ஆபீசருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. I am extremely sorry ராஜா, sorry. கொஞ்ச நாள் தான் பழக்கம், என்னை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ரொம்ப நாள் பழக்கணும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அதுதான் எனக்கும் புரியல ராஜா. என்கிட்ட உண்மையை சொல்லணும், ஏன் குடிக்கிற? எல்லாருக்கிட்டும் ஒதுங்கி ஏன் இப்படி அனாதியா வாழ? பிரம்மா எல்லாருக்கும் தலையில நேரா எழுதிருக்கான், எனக்கு கோணலா எழுதிட்டான். கோணலா எழுதினாங்களா இல்ல எழுத வச்சாங்களா? அதெல்லாம் பழைய சமாச்சாரம், ரேக்கப் பண்ணக்கூடாது. உனக்கு இஷ்டம் என்ன விட்டுரு, ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன். ராதா உன்னை ஏன் வெறுக்கிறா? ராதா உங்களுக்கு எப்படி தெரியும்? ராஜா நான் ஒரு போலீஸ்மேன். அதெல்லாம் நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர், யாரோ கதை விட்டுருக்க. உன் கையில போட்டிருக்கியே ராதா கொடுத்த மோதிரம், அதுவும் கதைய சொல்லு ராஜா. ஒரு காலத்துல உன் மேல உயிரியே வச்சிருந்த ராதா இப்ப ஏன் ஒண்ணு வெறுக்கிற சொல்லு. ராதா என் மேல உயிரியே வச்சிருந்தேன், நானும் அப்படித்தான். ரெண்டு பேரும் காதலிச்சோம், விளையாட்டு காதல் இல்லை. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமே நடத்தலான்னு முடிவு பண்ணும். கலக்கிற நேரத்துல கட்டி பிடிப்பாங்க. கலங்குற நேரத்துல தானா கட்டி பிடிப்பாங்க? பண்ணக்கூடாது. என்னால உங்ககிட்ட பேச முடியாது. கொஞ்ச நாள் பேசாம இருப்போம். அப்படி இருக்க முடியாது. இப்ப பேசுவோம். அன்னைக்கு நான் சொன்ன வச்சிருக்கேன் கல்யாண விஷயம் தானே, நாளைக்கே சொல்லிடுறேன். தாத்தாவுக்கு சொந்தமா நிலத்துல ஏழு குழந்தைங்க பள்ளிக்கூடம் கட்டணும், அதை வாங்கி கொடுங்கன்னு சொன்னே. தாத்தா கிட்ட சொல்லி என்ன ஏற்பாடு செஞ்சது? மறக்க மாட்டீங்களே? நிச்சயமா மறக்க மாட்டேன். நான் மறக்காம இருக்கிறதுக்கு வேணா முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா முடிச்சு போடுறீங்க. ஏன் முடிச்சா அவங்க சொல்லியா? நீங்க மறக்க வர்க்கத்துக்கு ஏன் படவில முடிச்சு போடுறீங்க? நான் எங்க முடிச்சு போட்டுக்கிறது? என்ன தாண்டவம் புள்ள, உமக்கு கால் தான் தடுமாறுதுன்னா இங்க கணக்கும் தடுமாறுத. வரவுக்கு மிஞ்சின செலவு செஞ்சா என்ன அர்த்தம்? அதுல பெரிய துறை வரவு கணக்க ஒழுங்கா எழுதிடுற, செலவு கணக்குறதா சில்லற தர நடக்குது. என்ன ஐயா சில்லறத்தனம் சொல்ல ஐயா? அதாவது சின்ன துறை உங்க பேரு சில்லறைய கொஞ்சம் வாரி விடுறாரு. நல்லதுக்கு வேணும்னா அவன் என்ன கேப்பானே, நீ எதையாவது உளறாதே.
நல்லதுக்குன்னா கேப்பாரு, வேற விஷயத்துக்குன்னா பெரியதரா சின்ன தர வர்றாரு. நாயா தாத்தா சாதுல மந்திரம் மரியாதைக்கு குனிஞ்சு பேசினேன். எங்க போயிட்டு வர ராஜா? கிராமத்துக்குள்ள போயிட்டு வர தாத்தா. நம்ம பண்ணையாட்கள்லாம் பொங்கல் பண்டிகை நல்லா கொண்டாடுனாங்க. பார்த்து வந்து யாருக்கும் குறை இல்லையப்பா. ஒரு குறையும் இல்ல தாத்தா. ஆத்துக்கு பக்கத்துல நம்ம இடம் ஒன்னு காரியா கிடக்குது இல்ல, அங்க டாக்டர் பிரபுவோட தங்கச்சி ஏழைகளுக்கு ஒரு இலவச பள்ளிக்கூடம் கட்டலான்னு சொல்லிச்சு. அதனால அந்த இடத்தை அவங்க பேர்ல பட்டா போட்டு கொடுத்துட்டா நல்லது. பெரியதோரே பெரியதோரே, என் விசுவாசத்துக்கும் என் உழைப்புக்கும் அந்த நிலத்தை எம் பேர்ல பட்டா போட்டு கொடுக்கறதா சொன்னீங்க. உங்க உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் எவ்வளவு நிலம் எந்த இடத்துல எப்ப பட்டா போட்டு கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியுங்க. சின்ன துறை சித்தம் நல்ல காரியம் தானே தாண்டவம். சின்னத்துறை சொன்னபடி அத பள்ளிக்கூடத்துக்கே கொடுக்க ஏற்பாடு பண்ணு. உத்தரவு பெரிய வர. தேங்க்யூ தாத்தா. வாப்பா சாப்பிடலாம். நீ நேரம் நேரங்காலம் தெரியாம சுரண்டுவ. நயனா நாம இங்க சுரண்டனம்னா முதல்ல இந்த சின்னத்துறை பையனை இங்க இருந்து ஒழிக்கணும். ஏன்னா அவன் எது சொன்னாலும் இந்த கிழவன் தலையாட்டுறான். பாத்தியா பேர முன்னாலதான் ஆட்டுவான். கிழவனுக்கு எம் பேர்லதான் நம்பிக்கை ஜாஸ்தி. ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, குறுக்க வந்துட்ட. நீ எப்ப நேரா வந்த? என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, அந்த ஆத்தக்கரை ஓரமா இருக்கிற நிலத்தை காலி பண்ணி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கொட்டாய் போட சொல்லிவிட்டேன். வெரி குட். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அறை கொஞ்சம் கசாபுசான்னு இருக்கு, அத சுத்தமா பெருக்கிறதுக்கு ஒரு ஆள் போடணும். அதுவும் உங்களை கேட்டுதான். இதெல்லாம் பொம்பளையா போட்டா கொஞ்சம் பொறுப்போட வேலை செய்வான்னு பாக்குறேன். நம்ம கிட்ட அண்ணவன்னு ஒருத்தி இருக்கா, பரம ஏழை, ஆனா ஜாதி கீழே. சேர்த்து கேட்டுங்களா? அவ்வளவுதான், நான் வரேன். அண்ணா வா 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 வா. அப்படி ஒரு வேலை. வேலைக்கு எப்ப போற? கருக்கல்ல போறேன். கருக்கல்லாவது ஆட்டுக்கல்லாவது 9 மணிக்கு போ. நீ வேலை செய்யும் போது சின்ன ஜமீன்தார் அங்க இருக்கணும், அத பெரிய ஜமீன்தார் பாக்கணும். புரியுதா? புரியுமே? இந்த வச்சுக்கோ, விளக்கு வச்சதுக்கு அப்புறம் இப்படி வா. புரியுதா? புரியுமே? சொன்னது மோதிரம் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் உங்க கூட இல்லாத வேலை இல்லை. இந்த மோதிரம் என்ன உங்களுக்கு நினைவுபடுத்துறியா? நீ இல்லாத வேலையா? அப்படி ஒரு வேலை இந்த ஜென்மத்துல நம்ம வாழ்க்கையில வரப்போகுதா? பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளையாச்சே, ஏழை பொண்ணு கூட படிச்சுட்டீங்க. ஒருவேளை அப்புறமா மாறிடலாம் இல்லையா? ஓய் தாராளமா மாறும். உனக்கு பதிலா இன்னொரு பட்டி கூட பாக்கலாம். என்ன சொல்றீங்க? என்னன்னா ஜமீன்தார் இல்லையா, ஒண்ணுன்னா 7-8 பட்டி கூட வச்சுக்கலாம். ஏன் 8? அது நம்ம பலத்தை பொறுத்து இருக்கு. என்ன தைரியம் உங்களுக்கு? போங்க போங்க. ராதா ராதா நில்லு. என்ன இவ்வளவு நாள் பழகி என்ன பத்தி புரிஞ்சுக்கலையே? இதோ பார், சந்தேகம் பெரிய வியாதி, அது உனக்கு வரப்படாது. ஆசை அதிகமா இருந்தா அப்படிதான் சந்தேகம் வரும். ஆசை அதிகம் உனக்கு? எமேல நிருபி நிருபி நான்
சொன்னது மோதிரம் செய்வதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் உங்க கூட இல்லாத வேலையில இந்த மோதிரம் என்ன உங்களுக்கு நினைவுபடுத்துறியா? நீ இல்லாத வேலையா? அப்படி ஒரு வேளை இந்த ஜென்மத்துல நம்ம வாழ்க்கையில வரப்போகுதா? பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளையாச்சே, ஏழு பொண்ணு கூட படிச்சுட்டீங்க. ஒருவேளை அப்புறமா மாறிடலாம் இல்லையா? ஓயே தாராளமா, உனக்கு பதிலா இன்னொரு பட்டி கூட பாக்கலாம். என்ன சொல்றீங்க? என்னன்னா ஜமீன்தார் இல்லையா, ஒன்னா ஏழு எட்டு பட்டி கூட வச்சுக்கலாம். ஏன் எட்டா? அது நம்ம பலத்தை பொறுத்து இருக்கு. என்ன தைரியம் உங்களுக்கு? போங்க போங்க. ராதா ராதா நில்லு. என்ன இவ்வளவு நாள் பழகி என்ன பத்தி புரிஞ்சுக்கலையே? இதோ பார், சந்தேகம் பெரிய வியாதி, அது உனக்கு வரப்படாது. ஆசை அதிகமா இருந்தா அப்படிதான் சந்தேகம் வரும். ஆசை அதிகம் உனக்கு மேல நிருபி நிருபி ¡Suscríbete al canal!
ராதாமா, ராதாமா வாங்கம்மா. என்ன இந்த நேரத்துல? நேரம் சரியா இல்லம்மா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வீட்டுல யாருக்காவது உடம்பு விடுவோம் சரியில்லையா என்ன? மருந்து வேணா தரேன். மருத்தை விட கொஞ்சம் விஷத்து கொடுத்துமா. என்ன இந்த பேச்செல்லாம்? என்ன ஆச்சு உனக்கு? யார் முகத்துல முழிக்க முடியாத பிடிக்க ஆயிட்டம்மா. விவரமா தான் சொல்லு. குழந்தை சுமந்துட்டு போனா தாயையும் பார்க்க, குற்றத்தை சுமந்துட்டு போனா. நீ இத பாரு, நீ முதல்ல உள்ள வா. இத பாருமா, சதையை ஒழிக்காம சொல்லு. யார்கிட்ட ஏமாந்தேன்? அதை எப்படிமா சொல்லு? பயப்படாத, எங்கிட்ட தைரியமா சொல்லு. யார் உனக்கு இந்த துரோகத்தை செஞ்சது சொல்லு. என்னையே துரத்துடுவீங்க. அண்ணமா நீ என்ன சொல்ற? ராஜா முதலாளி வீட்டுல நான் வேலை செஞ்சதே அவரதாம்மா இதுக்கு காரணம். அண்ணமா, ராஜா வெளியே போடி, போடி இங்க இருந்து போ வெளியே. உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சது, எனக்கு அண்ணத்தம்மா தெரியும். பாவத்தை சுமந்துட்டு நான் போறேன். என் பதில தெய்வம் தான் சொல்லணும். புள்ளைக்கு பால் வார்த்தேன்னு நினைச்சேன், ஒரு பாம்புக்கு பால் வார்த்திருக்கிறேன். தாண்டவம் ஐயா, கொள்ள கொள்ளையா பணம் கொண்டு போனான்னு சொன்னீங்க, இப்ப ஒரு பெண்ணையே கெடுக்கிற அளவுக்கு வந்திருக்கிறான். இப்பதான் புரியுது, இந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு தான் எங்கிட்ட அணக்கட்டுக்குன்னு 20,000 ரூபா கேட்டோம் துரோகிப்பய. ஓ, சின்னத்தர உங்ககிட்ட 20,000 கேட்டாரா? பெரியதோர அது கிடக்கட்டுங்க, உங்க உடம்ப பாத்துக்கங்க. உடம்பு கிடக்குது உடம்பு, மானம் போச்சே ஐயா. என் பரம்பரையோட கௌரவம் செல்லா காசு ஆயிடுச்சு. தாண்டவம், இந்த சொத்துல அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது, இந்த வீட்டு படியே ஏறக்கூடாது. பெரியதோர, பெரியதோர, பெரியதோர. ராதா, நம்ம ஊர் அணைக்கட்டுல விரிசல் விழுந்திருக்கான். அதை உடனே கவனிக்கிறேன்னா அணைக்கட்டு உடஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடும். அதை பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். அதோட உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு போக வந்தீங்களா இல்ல அண்ணம்மா குமார்னு வாங்கிட்டு போக வந்தீங்களா? அண்ணம்மா யாரு? அது என்ன உளர்ற? யாரும் உளரல அண்ணம்மா, என்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிட்டா. அவ வயத்துல வளர குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன்னு சொன்னா. குழந்தைக்கு நான் தகப்பனா? சீ, யாரு கதை கட்டி விட்டா? அண்ணம்மா சொன்னதெல்லாம் கதை இல்ல, உண்மைதான். ராதா, நான் சொல்றது கேள். கேட்க வேண்டியது தெய்வம், பதில் சொல்ல வேண்டியது நீங்க. உங்க விஷயத்துல நான் என் மனசையை பூட்டிட்டேன். ராதா, ஒண்ணுமே சாப்பிடல, இந்த டீயும் பண்ணுமா சாப்பிடுங்க. மிஸ்டர் ராஜா. ஹலோ இன்ஸ்பெக்டர், எங்க இவ்வளவு தூரம்? உங்க பேர்ல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. அரெஸ்ட் வாரண்டா? என்ன சமாச்சாரம்? ஜமீன்தார் வீட்ல இருந்து நீங்க 20,000 ரூபாய் திருடி இருக்கீங்க. நான்சென்ஸ், எங்க தாத்தா கிட்ட இருந்து 20,000 ரூபாய் நான் திருடினேனா? யார் சொன்னது? அந்த பணத்தை உங்க ரூம்ல இருந்து எடுத்துருக்கு. ஏர் ரூம்ல இருந்து? சரி, பயங்கர சரி. சின்னத்தர சொத்துக்கு சொந்தக்காரனே திருடுவானா? நான் கேட்டேன். திருடினவன் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடாம எதுக்காக ரூம்ல வைக்கணும்? அதையும் நைனா கேட்டாரே. ஓ, நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீங்களே கேட்டீங்களா? பின்ன சின்ன உப்ப மறப்பனுங்களா? உப்பு உனக்கு நாக்கோட நின்று போச்சு, வயிற்றுக்குள்ள போகல. போலாமா?
அண்ணன்னா அண்ணன்னா கெட்ட பேர் எடுத்ததோடு இல்லாமே தற்கொலையும் பண்ணிக்கிட்டியம்மா. அண்ணம்மா மகளே, அண்ணம்மா மகளே, அண்ணம்மா. ரொம்ப சுலபமா கம்பி எண்ணெய் வச்சுட்டீல்ல, அந்த தைரியம் உனக்கு. கை கட்டிக்கிட்டு நின்ன பசங்களுக்கு சோஃபா சொகுசு. இதுல உங்களுக்கு உரிமை உண்டு, பங்கு உண்டு. நிக்கிறீங்களே, உட்காருங்க சின்ன தோர. மரியாதை என்னடா மரியாதை? உங்களை ஏத்தி குற்றவாளி ஆக்கிட்டு உட்கார சொல்றியா? டேய், நீங்க எங்க குடும்பத்தை கணக்கு வேலை பாக்கலடா? எங்க குடும்பத்தை கணக்கு பண்றதுக்கே வேலை பார்த்துருக்கீங்க சின்ன தோர. இது அநியாயம். எது அநியாயம்? நீ இப்படி இருக்கிய இது அநியாயமா, இல்ல நான் இப்படி இருக்கிறேன் இது அநியாயமா? அதற்கட்டும் என் தாத்தாவை எப்படி கொன்னீங்க? பழி பழி, உண்மைய சொல்றேன். பெரிய தோர மரணத்துக்குதான் செத்தார். ஆமாங்க சின்ன தோர, ஐயாவுக்கு அடிக்கடி வருமே அந்த அடப்பு, அந்த அடப்புல தாங்க ஐயா செத்தார். கட்டுக்கிறேன், இதை நலப்ப மாட்டேன். உண்மைய சொல்றீங்களா இல்ல? சின்ன தோர, நாங்க சொல்றது உண்மைதானுங்க. பெரிய தோர இயற்கையாத்தான் செத்தாரு, அதுக்கு நிறைய சாட்சியங்கள் எங்ககிட்ட இருக்கு. எனக்கு வர வேண்டிய ஜமீன் ஓம் பேருக்கு எப்படி வந்திருக்கு? ஜமீன் மேல நிறைய கடை வந்துருச்சு, கடந்த ஆண்டு ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. தேவை யாராவது எடுத்தா கேவலமா போயிடுமேன்னு உங்க கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நானே எடுத்தேன். ஏன் ஜமீனை ஏலம் எடுக்கிற அளவுக்கு உனக்கே நம்மளும் படம் என்ன பாக்குற? நீயே சொல்ல, உண்மையை சொல். நைனா அதுல புண்டு இருக்கு. உங்களுக்கு எனக்கு தான் கேவலம். கால உணவாக்குன கடவுள் உனக்கு நிறைய மூளைய குடுத்துட்டாண்டா. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நான் இந்த ஊரை விட்டு ஓடிடுவேன்னு கனவு காணாதே. நீதி உன்னை தண்டிக்கிற வரைக்கும் நான் உன்னையே தாண்டா சுத்திட்டு இருந்தேன். ராதா, ஜெயில இருந்து வந்துட்டேன். தெரியும், நீங்க செஞ்ச குற்றத்துக்கெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் வெளியில வச்சுட்டாங்களா? குற்றம் குற்றம் சொன்னா என்ன குற்றம் புரிஞ்சுக்க முடியல? செத்து போன அண்ணத்தை தான் கேட்கணும். எனது அண்ணன் செத்து போயிட்டாளா? வீரோட இருந்த தாலி கட்டிருக்கீங்களா? அந்த அளவுக்கு பணக்காரங்களுக்கு இதயம் இருக்கோ? யாருக்கு இதயம் இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. நான் போய் ஒரு சாதாரண ஏழை பொண்ணு. இதோப்பா அந்த குடும்பத்திலிருந்து யாரையாவது கூட்டிட்டு வந்து முன்னால் நிறுத்தி விசாரி, அவங்க என்ன பத்தி தப்பு சொன்னாங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். அவங்க அது அவமானம் தாங்காம குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு போயிட்டாங்களே, அந்த தேசத்துல அந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்களா? பேசுங்க. ராதா இருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும் போது வாங்க. உங்க உடம்ப தரவ டெஸ்ட் பண்ணிடுறேன். முதல்ல உங்க தங்கச்சியை டெஸ்ட் பண்ணுங்க. அவளுக்கு இருக்கிறது இதயமா கல்லான். அதுக்கப்புறம் தான் என் நிலைமை இப்படி ஆச்சு. என்ன யார் நம்பாட்டியும் பரவாயில்லை, என் உயிருக்கு மேலான ராதாவே நம்ப மறுத்துட்டாளே. ராஜா, உன்ன பத்திர உண்மைகளை சொல்லி என் கடமை அதிகமாக்கிட்டேன். நான் உங்களுக்கு பாரமா இன்ஸ்பெக்டர்? பாசம். அண்ணம்மாவ கெடுத்தது யாரு? அவ சாவுக்கு யாரு காரணங்கிறத நான் கண்டுபிடிச்சாங்கணும். தேங்க்யூ, அது என் டியூட்டி. ராஜா, உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்.
உத்தரவு போடுங்க. உன்னை நான் பழைய ராஜாவா பாக்குறோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அங்க வந்திருக்கான். அவனுக்கு நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறேன். அவன் நிச்சயம் உனக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுப்பான். யூ ஆர் கோயிங் டு பீ எ கான்ட்ராக்டர் ஃப்ரம் டுமாரோ. தேங்க் யூ இன்ஸ்பெக்டர். நோ, இனிமேல் நீ என்ன இன்ஸ்பெக்டர் கூப்பிடக்கூடாது, பிரசாத் தான் கூப்பிடணும். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டுடே. தேங்க் யூ மிஸ்டர் பிரசாத். அனதர் ரிக்வெஸ்ட் ஆச்சா? உத்தரவு போடு. ஓ, இன்னையிலேருந்து நீ குடிக்கக்கூடாது. ட்ரை பண்ணு, நிச்சயம் உணர முடியும். ப்ராமிஸ். பெஸ்ட் ஆஃப் லக் மிஸ்டர் ராஜா. அணைக்கட்டு சப்கான்ட்ராக்ட் வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டர் பிரசாத் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கார். நீங்க ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், நல்ல ஒர்க்கர், பொறுப்பா பாருங்க. நம்பிக்கையோட எனக்கு ஒப்படைச்சிருக்கீங்க, இதுல எந்த தவறும் ஏற்படாது. வெரி குட். அட்வான்ஸா கொஞ்சம் பணம் தரேன். வேலை வேகமா முன்னேற முன்னேற தடங்கள் இல்லாம பணம் தந்துகிட்டே இருப்பேன். ஆல் ரைட், தேங்க்யூ. அக்கிரமம் அண்ணா, அந்த அணைக்கட்டு கான்ட்ராக்ட்ல லட்ச லட்சமா சம்பாதிக்கணும்னு நினைச்ச அந்த இன்ஜினியர் பிச்சைக்கார போய் ராஜாவுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டானே. நான் அவனுக்கு பணத்தை காட்டினேன், அதுக்கே அவன் மயங்கல. இந்த பையன் அவனுக்கு எதை காட்டியிருப்பான்? எவா எதை காட்டினா என்ன? நான் ஒண்ணு காட்டுறேன், புதுசா இருக்கட்டும். என்னத்த புதுசா காட்ட போறாரு? ஒண்ணு தட்ட காட்டுவாரு, இல்லன்னா சூடத்தை கொளுத்தி காட்டுவாரு. அப்படியே காட்டித்தாலும் அள்ளி கொட்டிடுவேல. நன்றி கட்டாளி. முற்போத ஜபம் ஜபிச்சு ஒரு சாந்தி பண்ணிட்டோம்னா அவ கையில இருக்கிற கான்ட்ராக்ட் நம்ம கைக்கு வந்துடும். என்ன சொல்றேள் தாமே? நீ மந்திரத்தை மறந்துட்டு கண்ணாடினான்னு சொன்னீன்னா எங்க நயனாவுக்கு அந்த பக்கமும் இழுத்துக்கும். எந்த பக்கம் இழுத்தா என்ன? எனக்கு காண்ட்ராக்ட் வேணும். அங்கேயே நில்லுங்கோ. பிள்ளை வாழ், பிள்ளைக்கு பிள்ளை வாழ் சொல்லுங்க. இதுல இன்னொரு கையும் சேர்ந்து இருக்கு. பல கை சேர்றதுக்கு என்ன சீட்டாட்டமா? உமக்கு எப்பவும் ஒரு கெட்ட புத்தி. சீட்டாட்டம் ரேசாட்டம்னு இன்ஸ்பெக்டர் தான் அந்த ராஜா பையனுக்கு கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்திருக்கணும். குடிச்சிட்டாரு பாயிண்ட. அந்த இன்ஸ்பெக்டர் அழுத்தமா வேலை செஞ்சிருக்கிறார். இன்ஸ்பெக்டர் சார் சந்தர்ப்பத்தால கெட்டு போனவருக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டாம் சொல்றீங்களா? கெட்டவன் திருந்தனா சந்தர்ப்பம் கொடுக்கலாம். இவன் தான் திருந்தவே மாட்டானே. குடிச்சு விட்டு அணைய கட்டுறேன்னு சொல்லி அணைய திறந்து விட்டான்னா பதில் சொல்றது யாரு? எங்க நைனா அவருக்காக பேசல, மக்களுக்காக பேசுறாரு. என்னா அவட? நானும் மக்களுக்காகத்தான் என் கடமையை செஞ்சிருக்கேன். ராஜா திருந்திட்டான், இனிமே அவன் குடிக்க மாட்டான், நிச்சயம் குடிக்க மாட்டான். நம்புறீங்களா? சத்தியமா அவன் திருந்தவே மாட்டான். நல்லா இருக்கு பாரு, நல்ல ஆட்டம். உலகம் வெறும் இருட்டு, நீ ஒரு படியா ஏத்திக்கடா விளக்கு. உலகம் வெறும் இருட்டு, நீ ஒரு படியா ஏத்திக்கடா விளக்கு. எல்லாரும் போன வழி நான் போகும் முன்னே இரண்டில் ஒன்று, அட இரண்டில் ஒன்று பார்ப்பேன் நடா. என்ன எமனையும் கேள்வி கேட்பேன் நடா. உலகம் வெறும் இருட்டு, நீ ஒரு படியா ஏத்திக்கடா விளக்கு. நீ ஊரடிச்ச மூட்டு ஒரு காலம் அந்த தாழம் தந்திர தந்தா.
சரிக்காகாதுடா. நல்லது கெட்டது எத்தனை வந்தது எத்தனை நின்னது எத்தனை போச்சுது சுத்தின காசுக்கு பத்திரம் பண்ணுறட. உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு. அவை சொன்னது அங்கேயே நின்னது, அங்கேயே நின்னது. காரணம் என்ன பண்ணது ஜாதி ரெண்டுன்னு சொன்னது, அவை சொன்னது அங்கேயே நின்னது. காரணம் என்ன பண்ணது தத்துவத்தை படிக்காதே தேங்காய் சாமி, ஜாதி பேதம் பார்ப்பதில்லே நம்ம சாமி. அட அம்மன் சாமி, வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு. நீ ஊர் பணத்தை தின்ன வாயில மண்ணு. உடம்பு ரப்பரை போல் வீங்குதடா, ஊமி தாங்குதடா, சாமி எப்போதும் தாங்காதடா. கட்டி முடிச்சவன் வீட்டுல இல்லடா, வீட்டுல உள்ளவன் கட்டியதல்லடா, எத்தனை சொல்லியும் புத்தி பொறக்கலடா. உலகம் வெறும் சிரிட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு. எல்லாரும் போன வழி நான் போகும் முன்னே இரண்டில் ஒன்று பார்ப்பேனடா, எந்த யமனையும் கேள்வி கேட்பேனடா. உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், பாத்துக்கா சார், அந்த பய பட்டை போட்டு ஆடுற ஆட்டத்தை இவனை போய் அணைக்கட்டு கட்ட சொன்னீங்களே, எப்படி இருக்கும்? இவனை போலதான் ஆடும். ஆடாத அறிவு கிட்டவனே தாங்க நிச்சயம். மிஸ்டர் பிரசாத், ராஜா நான் சொன்னா சொன்னதுதான், நான் பிடிக்கிறேன். இந்த பாருங்க வெறும் தண்ணி. I'm glad, Raja, I'm glad. பசங்களை மட்டமா பேசாங்கல்ல, இவங்களை மட்டம் கட்டுறதுக்காக உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு. வாமுக்கு நீங்க இந்த ஊரை விட்டு போக போறீங்களே? யார் சொன்னா? எனக்கு அணைக்கட்டு சப்கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, அது என்னன்னு பார்த்து சொல்லலான்னு போறேன். நீங்க இல்லனா இங்க இருக்கிற நாய் நரி எல்லாம் வாலாட்ட ஆரம்பிச்சிருமே. வாலாட்டினா நீதான் தயாரா வச்சிருப்பிய, அருவா மம்முட்டி எல்லாம் ஒரே போடா போடு, அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். நானும் உங்க கூட வருவேன். என்னது? நான் வந்தேன்னா உங்களுக்கு சோறாக்கி போடுவேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கவனிச்சுக்குவேன். அறிவு இருக்கு அவனுக்கு, நீ என் கூட வந்தா என்ன ஆகும்? நான் உன்னை இழுத்துட்டு ஓடிட்டேன்னு ஊரெல்லாம் பேசிக்குவாங்க. பேசட்டுமே. மக்கு நான் எங்க போறேன்? சாலக்குளத்துக்கு தானே போறேன், பக்கத்துல தானே இருக்கு. ராத்திரி படகுல ஏறினா காலையில இங்க வந்துட்டு போறேன். நானும் வருவேன். அரைஞ்சிடுவேன், மரியாதையை வீட்டுக்கு போறேன். என்ன ராஜா பாய் சாய்க்குமா? உங்க கருணையால என் பொண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்தீங்க. உங்களை வழி அனுப்ப போறேன்னு சொன்ன, எனக்கு மறுவாழ்வு தந்த தெய்வத்தை நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது, கூடவே கூட்டி வந்தேன். என்னமோ சொல்லணும்னு பிரியப்பட்டியம்மா, சொல்லு. என்னப்பா? சின்னவாப்பா. என்ன சித்தப்பா? நான் சொன்னேன். ஆமா, என்ன பெத்தவங்க பாப்பா, எனக்கு உயிர் கொடுத்தவங்க சின்ன பாப்பா இல்லையா? அல்லாஹ் கிட்ட துவா சொல்லி
உங்க எல்லா காரியம் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். குரான் படிச்சு உங்க குறை எல்லாம் போக்கணும்னு இந்த திருஷ்டி கயிறை கொண்டு வந்தேன். கட்டிக்கிங்க சின்ன பாப்பா. ராஜாவாய், உங்க வாழ்க்கையில கருப்பு உண்டாது, வெறுப்பு உண்டாது, நல்லபடியா போயிட்டு வாங்க பாய். நான் இந்த தீவை விட்டு போறேன். இனிமே உனக்கு எந்த இளைஞல் இருக்காது. அப்பா என்ன சொல்லிருக்கு தெரியுமா? அப்பன் வருவான், அதன் பின்னே மகன் வருவான், தப்பன் நினைக்காதே தங்கமே அப்படின்னு போட்டிருக்கேன். நானே நைனா புத்தகத்தோட நெல்லு, அதெல்லாம் செயல்படுத்த முடியாது. நீ பகவான வேண்டிக்கிட்டு நான் பேசிட்டு வர்றேன். ராதா ராதா ராதா, உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். பரவாயில்ல, உங்க வாயில கூட நல்ல செய்தி எல்லாம் வருமா? உன் ஆசைய பாழாக்குனாரு அந்த அயோக்கிய போய் ராஜா. அவ ஊரை விட்டே ஓடி போயிட்டா குடியார போய துரோகி போய குரகு போய. நீங்க உங்களை பத்தியே சொல்லிட்டு வரீங்களா? என்ன பத்தியா? இத பாருங்க ராஜாவை நான் வெறுக்கிறது என் சொந்த விஷயம். நான் ஒரு குப்பமேடா நினைச்சிருக்கலாம், அதுக்காக கண்ட கண்ட சாக்கடை எல்லாம் அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவ சாக்கடை என்றா சிரிக்கிறானே? நைனா சாக்கடையும் இல்ல சகதியும் இல்ல, அது பிரியத்துல பேசுற பேச்சு. நைனா சாக்கடை சாக்கடை நைனா சர்தா. என்ன எப்பவும் துவேஷமாவே பேசுறேன். மந்திரம் போட்டு யந்திரம் பண்ணி நானே சால குளத்துல அதை குறைச்சிட்டு வந்திருக்கேன். முன்னேறிடுமா நகட்டு? முன்னேறிடுமா? மந்திரமாவது தந்திரமாவது மனுஷன் யந்திரமா வேலை செஞ்சு அணைக்கட்டு மூணு அடி முன்னேறிட்டான். புதைச்சாரா? உண்மைத்தான் புதைக்கணும் போட்டு. ஆமா, புதைக்கிறதே வெட்டுறதே குத்துறதுன்னு பேசிட்டே இருந்தோம். எல்லாம் வெற்றி ஓட்டுற பாக்கியா மாறி எடுத்துங்க. சும்மா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த சால குளம் புறம்போக்கு நிலம் இருக்குது, அது நம்ம பஞ்சாயத்தை சேர்ந்தது. நம்ம உத்தரவு இல்லாம அந்த அணைக்கட்டுல வேலை செய்யற அத்தனை பயலுக்கும் அங்க தற்காலிக குடியிருப்புன்னு குடிசை போட்டு கொடுத்துருக்கோம். நாம எப்பயே போய் இது எங்க பஞ்சாயத்தை சேர்ந்தது உடனே காலி பண்ணணும்னு ஒரு சின்ன கலாட்டா பண்ணோம்னா அணைக்கட்டுல அந்த பயலோட வேலைக்கு ஒரு முட்டுக்கட்டை ஏற்படும். எப்படி நைனா? நைனா இப்ப தாட்டாடி புத்திசாலி மாதிரி பேசுறேன். கூட்டமா போ, குடிசை பிரி, குழப்பத்தை உண்டு பண்ணு. காளி முதலாளி இது அமைதி போ. அடிக்கிற சத்தமும் கேட்கப்படாது, அவங்க அலற சத்தமும் கேட்கப்படாது. சாம்பா. அம்மா, இங்க அணைக்கட்டுல நீ வேலை செய்ய வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே இல்லை. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். கூட துளசியை அழைச்சிட்டு வந்திருக்கேன். முத்தம்மா தாய், ஏன் தயங்குற? நோக்கு உரிமை இல்லையா என்ன? போமா. சௌக்கியமா இருக்கியம்மா? இருக்கேம்மா. எல்லாத்தையும் சீக்கிரமா பிரிங்கோ. சாமான் எல்லாம் எடுத்து வழியா போடுங்கடா. பஞ்சாயத்து யூனியன்ல பர்மிஷன் வாங்காம குடிசைய போட்டா. சாமி, சோறு தின்கிற பாத்திரம் அதை போட்டு. ஐயோ அம்மா. அந்த வீரபத்ர அட்டகாசத்துல நம்ம ஜனங்கள் அடிபடுறாங்க. நல்ல சமயத்துல வந்தேன். சாம்பார் அடிச்சுட்டா இல்லாத பொல்லாத கேள்வி எல்லாம் கேக்குறா.
கேப்பாடி, கேள்விக்கு மேல கேள்வி கேப்பா. நல்ல கேள் ஐயரே, நமக்கு எல்லாம் பயம், யம வராசி வரதுக்கு பார்த்துடலாமே. ஐயரே, நீர் அவங்க கூட சேர்ந்துட்டீரா? ஆமா. மாமிக்காக பார்க்கிற இல்ல மனச
உழுது பயிரிட்டு அறுவடையும் செஞ்சுட்டேனே என்று வர்ணிச்சுடுகொண்டா. சத்தியமேவ ஜெயத்தே, ராஜாதான் ஜெயிப்பர், அவர் கூடவே இருங்கோ. பொம்மநாட்டி நான் இல்ல, என்ன பயம்? கோவில் விட்டு போங்கன்னா குடிசைய கோவிலாக்குவோம். சர்வாபீஷ்ட சித்திய ரஸ்துன்னு மந்திரத்தை சொல்லி ராஜாவை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்றேடே, இதோ பண்றேன். எனக்கு சந்தோஷத்துல மந்திரம் மறந்துடுத்தேன். ஓம் ராஜமுகி முகி ராஜமுகி வஸ்யமுகி வஸ்யாதிமுகி சர்வஜன முகவஸ்யம் சர்வஜய சம்பவ்யம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சம்பவாமி. ஹலோ இன்ஸ்பெக்டர், குட் ஈவினிங். என்ன இன்ஸ்பெக்டர், எப்பவுமே டியூட்டில தான் இருக்க போல இருக்கு? டீச்சர் அம்மா மட்டும் என்னவா, எப்பவுமே ஸ்கூல்ல தானே இருக்க போல இருக்கு. எங்க வரீங்க இப்போ? சாலக்குளம் போயிருந்தேன். அங்க நம்ம ராஜா தான் அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. ப்ராகிரஸ் ரொம்ப பிரமாதம். அணைக்கட்டு வேலை முடிஞ்சதும் ஊருக்குள்ள வெள்ளமோ தண்ணியோ வராது. வெள்ளம் வேணா வராம இருக்கலாம், ஆனா தண்ணி அது எப்படி வராம இருக்கும்? நீ நினைக்கிற தவறாதா, ராஜா இப்ப குடிக்கிறதே இல்ல. ஆஹா, தன்னை பத்தி என்கிட்ட சிபாரிசு செய்ய சொல்லி உங்களை அனுப்பினார் போல இருக்கே. நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நமக்கு வேண்டியது நல்லா இருந்தா அந்த பெருமை நமக்கு தானே. குற்றவாளிகளுக்கு தண்டனையை தவிர நிரபராதிகளுக்கு இல்ல. அண்ணம்மா அவரை பத்தி என்கிட்ட வந்து முறையிட்டது, அவமானம் தாங்காம தற்கொலை செஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் நிரபராதி கடையாளமா இன்ஸ்பெக்டர்? மன்னிக்கிற ராதா, அண்ணம்மா தற்கொலை பண்ணிக்கல, கொலை செய்யப்பட்ட. கொலையா? என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? ஆமா, அண்ணம்மா கொலை செய்யப்பட்ட போது ராஜா ஜெயில இருந்தான். அதனால அந்த கொலைக்கு ராஜாவுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அண்ணம்மா கெடுக்கப்பட்டதுக்கும் ராஜா காரணம் இல்ல. யாரோ ஒரு பாவிக்கு பயந்து அண்ணம்மா ராஜாவை காட்டி கொடுத்துட்டா, அதுதான் உண்மை. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, உன் தவற நீயே புரிஞ்சுக்கோ. இரண்டாவது பொண்ணு டாக்டர் ஐயா, அவனுக்கு இது முதல் பிரசவம். ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவ புடிச்சுக்குவான். சீக்கிரமா வாங்க ஐயா. நீ இவ்வளவு தயவு பண்ணி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சப்பா. எனக்கு உடம்பு சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வருவேன். இப்ப என்ன செய்யறது? பிரசவ கேஸ்மா, சீக்கிரம் இருந்தா என்ன செய்வேன்? எனக்கு பார்க்க முடியும் நம்பிக்கை இருக்குது. சரி, ராத்திரி நேரமா இருக்கு, ஜாகிரதையா போயிட்டு வா. வேலை முடிஞ்ச உடனே வந்துருமா? சரி. வரேன். இருசப்பா, அம்மா உனக்கு பேரம் பிறந்திருக்கா? ஆண்டவா, அம்மா தெய்வம் மாதிரி வந்தீங்க. என் வம்சத்தை தழைக்க வச்சதுக்கு என்னால முடிஞ்சது. அதெல்லாம் வேண்டாம், நீயே வச்சுக்க. நீ என்ன தெய்வம்னு சொன்ன? அதுல என்னம்மா சந்தேகம்? அப்படின்னா தெய்வத்துக்கு முன்னால போய் சொல்ல மாட்டேன். சொல்ல முடியுமா அம்மா? உண்மையை சொல்லிருச்சப்பா. உன்னுடைய மூத்த மக அண்ணம்மாவோட சாவுக்கு ராஜாதானே காரணம். அந்த தங்கராஜா ஜாதியும் பார்க்காம எங்களுக்கு எல்லாம் வாழ்வு கொடுத்தாரம்மா. அந்த புண்ணியவா, அந்த புண்ணியவா மேல ஒரு விதமான தப்பு இல்லம்மா. இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாதம்மா. அம்மா நான் போய் என் பேரனை பார்க்கலாமா? அம்மா போய் பாரு, இது பாரு, சீக்கிரம் வந்து என்ன போட்டு ஏற்றி விட. சாப்பாட்டுல விட்டு கொடுத்துடலாம், சரக்குல விட்டு கொடுக்க முடியாது. அந்த பாட்டில எடு. ஏய் டீச்சர் அம்மா தனியாவ இருக்காங்க. ஆமா குரு. பாவம், ராத்திரியில குளிர்ல நடுங்காது. ஆமா குரு. இந்த ஒரு டோஸ் கொண்டு போய் கொடு. சரி குரு. டீச்சர் அம்மா.
இதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காது, போயிடுங்க ஜாகிரத, போயிடுங்க. ராஜா நீ எப்படி இங்க? எங்க எப்ப படகுல ஏறினாங்க? என்ன ராமா உனக்குல என்ன மச்சா? நான் உனக்கு மச்சா பழக யாருக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாது. ராஜா நீ கேபின் போ. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேற யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேற யாரம்மா. அறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம், நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. அரிய நெஞ்சில் ஒரு
அவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் அன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதன் அம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. சின்னதுரை, இன்னொரு டீ கொண்டா. சாப்பிடுறாதா, சூடாரி போயிடும். சூடாரி போச்சு. ஒழுங்கு என்ன மறுபடியும் வர சொல்லிருக்காங்க, நான் போகணும். என்னடா வயசானவன் இப்படி இடிக்கிறானேன்னு பாத்தியா? இன்னும் நல்லாவே என்ன அப்படி பாக்குற, இவ்வளவு கொழுப்பான்னு பாக்குற, பிஞ்சு பழு ஜாக்கர். இத மாதிரி பிஞ்சத என் வாழ்க்கையில ஏத்த நான் பாத்துட்டேன். தம்பி உள்ளதான் இருக்குதா? வெளியதான் இருக்குது, இனிமே உள்ள போகாது. என்ன சோர்வா தெரியுது? சுகமாதான் இருக்கு. சுகம் இருக்கும். நம்ம லாஞ்சில நேற்று ராத்திரி நீங்களும் ராதாவும் ஒன்னா பிரயாணம் பண்ணா போல இருக்கு. தொட்டா சீர்ரவ பொட்டி பாம்பா அடங்கி போட்டை விட்டு இறங்குதான். முதலிரவுக்கு அப்புறம்தான் பொண்ணுகளுக்கே முகத்துல அந்த களை வரும். அசிங்க பிடிச்சவன், இந்த வார்த்தை சொன்னதுக்கு ஒன்னா கருத்து இருப்பேன். இப்ப நான் மனுஷன் ஆயிட்டேன், அதனால்தான் உன்னை மரியாதையா விட போவேன். பிரிஞ்சு போன காதலர்கள் ரெண்டு பேரும் இப்ப ஒன்னா சேர்ந்து இருக்கிறீங்க. இந்த நேரம் பார்த்து எவனாவது ராதா கிட்ட போய் முத்தம்மாவ நீங்க வச்சிருக்கீங்கன்னு. ஒரு நிமிஷம் இங்க இருந்த பொட்டல உருவி மாலையா போட்டுருவேன். என்ன அடக்கிடலாம், ஊரு வாய அடக்க முடியுமா? ஊர்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? முத்தம்மாவ நீங்க வச்சிருக்கீங்கன்னு. இதுல பலகாரம் வச்சிருக்கேன், அவர்கிட்ட கொண்டு கொடுத்து. யார் கிட்டமா? அவர்கிட்டதான். அவர் என்ன? தெரியாத மாதிரி கேட்காத முட்டம்மா. அவர் என்ன? அவர்தான். அத்தரிக்க ஆச்சரியமா இருக்குதா? இதுல என்ன ஆச்சரியம் உனக்கு? எனக்கு என்ன அவர் மேல வெறுப்பா? வெறுப்பு இருந்திருந்தா நான் ஏன் இந்த ஊர்லயே இருந்திருக்கேம்மா? விட்டு போச்சுன்னு வாயாலதான் சொல்லிக்கிறமே தவிர மனசு விட்டு போற முட்டம்மா.
பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்வாங்க, என் புத்தி ரொம்ப பின்னால போயிடுச்சு. இப்ப நான் அவரை உணர்ந்துட்டேன், ஆனா அவர் என்ன உணர்ந்துட்டாரன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் கொண்டு போய் கூட அத்தரிக்க அவ்வளவு தூரம் நடந்திருக்கா? அதான் மழை வரா போல இருக்கேன்னு பார்த்தேன். இந்த பாரு மொத்தமா, சும்மா வளவளம் பேசிட்டு சார், சீக்கிரமா கொண்டு போய் கூடும். சீக்கிரமா போயேன், என்ன 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 அவசரம்? நான் மெதுவா தான் போவேன். பரமேஸ்வரன் விஷத்தை கண்டத்துல தாங்கிட்ட மாதிரி யார் யார் உங்களை என்ன சொல்லி இருந்தாலும் அந்த விஷயத்தெல்லாம் ஒழுங்கிடுக்கும் சொல்லேண்டி. ஆமா ராஜாக்கண்ணு, அவர் சொல்ற மாதிரி இந்த சந்தர்ப்பத்துல நீ தெய்வமான இந்த ஊரை காப்பாத்தணும்பா. நானே தெய்வமானாலும் இந்த ஊருக்காரனுக்கு தெய்வத்தோட மதிப்பும் தெரியாது, அதை மதிக்கவும் தெரியாது. இந்த ஊர் பஞ்சாயத்து போட பிரசிடன்ட் இருக்கானே, அவரை போய் பார்த்து வெள்ளத்தை நிறுத்த சொல்லுங்க. நான் என்ன பேருக்கா ராஜா, அவன் இந்த ஊருக்கே ராஜா. போங்க ப்ளீஸ். நீங்க பல தடவை சொல்லி இருக்கீங்க, அத்தரிக்க நரம்பு இல்லாத நாக்கு நாலு விதமா தான் பேசும். நாம அதை கண்டு பயப்படுறதா? இத பாருங்க, நீங்க பசியா இருப்பீங்களேன்னு ராதா அக்கா எவ்வளவு ஆசையா அக்கறையா பலகாரம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பிரிஞ்சிருந்த நீங்களும் ராதாக்காவும் ஒன்னா சேர போற இந்த நேரத்துல நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது நியாயமா? நாம இப்ப ஊரை விட்டு போயிட்டா ஊர்க்காரங்க பேச்சு எல்லாம் உண்மை ஆயிடும், அப்புறம் ராதாக்காவோட நிலைமை என்னங்க ஆகும்? ஊரை பத்தி கூட நினைக்காம ராதாக்காவை மட்டும் நினைச்சு பாருங்க.
என் ஆசையெல்லாம் இனிமேலாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணுங்கிறது தாங்க. வாங்க சாப்பிடலாம். அத்தரிக்கு வாங்க சாப்பிடலாம். வாங்க. எப்படி உட்கார்றது? ஊரே அல்லோகல்லமா இருக்குது. அணைக்கட்டெல்லாம் உடஞ்சு வெள்ள வரப்போகுதான். பொது ஜனங்க வந்து இந்த ராஜா அப்ப நம்பி போனா அவன் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. கையை வச்சுட்டானா ராஜா அப்படி சொன்னாரு. நாட்டு ராஜான்னா சொல்ல மாட்டான், சீட்டு ராஜா தானே சொல்லிட்டான். இந்த வர்றதா இப்ப நான் மக்களுக்காக பேசல, நமக்காக பேசுறேன். போட் ரெடி. நம்ம ரெண்டு பேரும் டாக்டர் சார் தான். ஒரு பேரும் தப்பிச்சுக்கோ. முதல்ல நீங்க தப்பிச்சுக்கிற வழிய பாருங்க. வேகமா வர வெள்ளம் நல்லா இருக்கிற இன்னொரு காலையும் வாரி விட்டுட போகுது. யாரை பார்த்து சொன்ன? உங்களை பார்த்து தான் சொன்னேன். ஊரே பத்து எறியுதுன்னா நெருப்ப ஊதி அப்படிங்க. நீங்க ஒரு பிரசிடென்ட், உங்களுக்கு ஒரு பதவி. நாங்க யாரும் உங்க கூட வர தயாரா இல்ல. இந்த ஊரை காப்பாத்த எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? எப்படி காப்பாத்துவேன்? யாரு வருவா? ராஜா வருவார். வருவார். ஊரே கதறியாச்சு. நீ கதறி என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. நீங்க எல்லாம் இந்த மண்ணில காலை காமிச்சிருக்கீங்க. ராஜா தன்னோட மனசைய வச்சு கருங்கிறது எனக்கு மாத்திரம் தான் தெரியும். இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு ராஜா நிச்சயமா வருவாரு. நான் அது அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க இந்த ஊர் மேல வச்சிருக்கிற அன்பையும் அந்த ஏழு ஜனங்க மேல வச்சிருக்கிற பாசத்தையும் கொஞ்சம் கூட காட்டுறீங்க. நான் அந்த பிரசிடென்ட் கிட்ட என்ன தவறு செஞ்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னோட ராஜாவால மாத்திரம்தான் இந்த ஊரைய காப்பாத்த முடியும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க இப்படி பேசுனீங்கன்னா உங்க ராஜா செஞ்ச சபதத்துக்கு அர்த்தமே இல்லை. பிளீஸ் சீக்கிரமா போங்க. அந்த பக்கம் பதினஞ்சு பொம்பளைகளை குடிப்போம். அந்த ஆட்கள் அங்க குடிப்போம். என்ன விட்டு போய் வெயிட் பண்ணு. தம்பியே எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டாரு. இப்ப நீங்களா குடுத்துறீங்களா இல்ல நாங்களா எடுத்துக்கவா? அந்த உங்களுக்கு வேணாம். அந்த கூட சொல்றாங்களா? எனக்கு மறந்தே போச்சு. பாவம் நம்ம ஜனங்க பட்டி பசிமா இருக்க கூடாது. காளி என்ன முன்னாடி பத்து மூட்டை அரிசி எடுத்து கொடு. சரிங்க வாங்க சார். என்ன நிக்கிறீங்களே?
ஜானே நான் உன்னை திட்டிக்கிறேன். வேண்டாம், நேரங்காலம் தெரியாம வாய துறக்குற. எனக்கு நீ புள்ள இல்ல, சொல்ல. நீ தானே எனக்கு சொன்ன போலீஸ்காரங்க லட்டி எல்லாம் என் வாயை விட நீளம். அவங்களை கண்டாலே எனக்கு பயமா இருந்தேனா. வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமே இந்த ஊருக்குள்ள எந்த வெள்ளமும் தலையாட்ட முடியாது தெரியுமா? இயற்கைக்கு கூட இருதயம் இருக்கு. இங்க உள்ள சில மனுஷனுக்கு தான் இதயமே கிடையாது. அதையும் பார்க்கலாமா? உனக்கு புடி வாரண்ட் வந்துடுச்சாவே நைனா? கேரண்டி இல்லாத அணைக்கட்ட கட்டினா வாரண்ட் தாட்டா வரும். அங்க போய் நீ பல ஆண்டுகள் தங்கிட்டீன்னா நான் என்ன யாத்திரையா போறேன்? இல்ல நைனா, ஜெயிலுக்கு தான் போறேன். போற இடத்துல இருந்து நீ திரும்பி வரலன்னா நானாலேயா அந்த ஜெயில் மெயின் கேட்டையா பாத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்காக உள்ளதெல்லாம் உனக்கு எழுதி வச்சுட்டு உள்ள போடான்றியா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டா உள்ள போவேன்றியா? அடே, உனக்கும் கொடுக்க மாட்டேன், நான் உள்ளேயும் போக மாட்டேன். அடம் பிடிக்காத நைனா. என் வயிறு பத்தி எரியற மாதிரி இந்த ஊரே எரிய போகுதுமா? பத்தினி சொன்னா எரியும். நீ சொல்றியே நைனா. பெட்ரோல ஊத்துனா கூட எரியண்டா. பத்தினி விட பவர்ஃபுல் பெட்ரோல். காளி அத்தரிக்க அந்நாயத்தை பாத்தீங்களா? ரோகி பையன் எவ்வளவு நெருப்பிச்சுட்டு ஓடிட்டான். எவ்வளவு இருந்தா எல்லாம் தெரிஞ்சு வந்தா தேடிப்பா. Come on.
மனசால நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க முடியுமே தவிர இப்ப நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும். என்ன சொல்றீங்க? வேற ஊருக்கு என்ன மாத்திட்டாங்க. நாளைக்கு நான் போயாகணும். வேற ஊருக்கு நாளைக்கு என்ன பிரிச்சு? நான் ஒரு கவர்மெண்ட் சொல்றேன், போகணும்னு சொல்ற இடத்துக்கு போய்தானே ஆகணும். ஓகே சார், உங்களை யார் தடுத்து நிறுத்தலாம்? நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு, போறீங்க. அப்படி இல்ல ராஜா, உன்னை பிரியறதுல என் மனசு தான் கஷ்டப்படுது. பொல்லாத கஷ்டம் சார். மிருகமா இருந்த என்ன மனுஷனா மாத்துறீங்க? இப்ப விட்டுட்டு போறேங்கிறீங்க. போலீஸ்கார ரொம்ப நெஞ்செழுத்த உள்ளவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க சார். அதை நீங்க ப்ரூவ் பண்றீங்க ராஜா. முதல்ல டியூட்டி, நான் விரும்பினா கூட என்னால இங்க இருக்க முடியாது. அட போங்க சார்.
நாளைக்கு நான் இன்னைக்கே போங்களேன், என்ன குடியா முழுகி போயிடும். எனக்கு சார் முடிஞ்சதுன்னா எங்க எல்லாரையும் மறந்துட்டு போயிடுங்க. அப்பயே சொன்னேன் பாகத்தை பிரிச்சிருந்தா நாளாவதியா வர முன்னிருப்பேன். உன் கூட சேர்ந்து இப்ப ஒன்னால உள்ள போறேன். பாகத்தை எப்ப பிரிப்போம்? பிரிக்கிற மாதிரியா போட்டிருக்கிறான். எல்லாம் ஒழுங்கா கியூ வரிசையில வந்து இன்ஸ்பெக்டர், ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த ஊரை விட்டு போறேன், ஆனா உங்க யாரையும் நான் மறக்க மாட்டேன். ராதா, கல்யாணத்துக்கு கடுதாசு அனுப்பும் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இல்லாம கல்யாணம் நடக்குமா என்ன? ஆமா, எங்க ராஜா? செல்ஃபிஷ். நீங்க மட்டும் சிகரெட் பிடிச்சா என்ன ராஜா? இது 8 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும். பசிச்சா என்ன பண்றது? டிஃபன் வச்சிருக்கேன். உங்களுக்கு தான் மனசு இல்ல, எல்லாருக்கும் அப்படியா போயிடும். நீங்க போலீஸ்கார், சாதாரணமா பிரியறீங்க. எங்களால முடியல. ராஜா, நான் தான் போறேன் தவிர என் மனசுக்கு தான் இருக்கு. டூட்டி ஃபர்ஸ்ட். வரட்டுமா?